ஒன்று நாளாகமும் பதினான்காம் அதிகாரம் எட்டு முதல் பதினேழு வசனங்கள். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். பெலிஸ்தியர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அப்படியானால் பெலிஸ்தியர் அவருக்கு கப்பம் கட்டும்படியாக இல்லை, தாவீதை அழிக்கும்படியாக. இப்போது பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமாக யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் தோற்று போனார்கள். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்த சவுல் அந்த யுத்தத்தில் மரித்து போகிறான். சவுலுடைய குமாரர் மரித்து போகிறார்கள். இப்போ இஸ்ரவேல் பெலிஸ்தியருடைய ஆளுகைக்குள்ளாக வந்திருக்கிறது. இஸ்ரவேலுக்கு என்று ராஜா இல்லை. இந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு சின்ன குழு குழப்பம் வருகிறது. யூத ஜனங்கள் முன்பாக புறப்பட்டு போய் தாவீதை தங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறார். ஏற்கனவே மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தின் மேலே ஒரு சின்ன மனஸ்தாபம் உண்டு. இஸ்ரவேலிலே சிறிய கோத்திரம் பென்யமீன். இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறார். அதே மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இனத்திலிருந்து ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ ஒரு தலைமை அமைச்சரோ வருவார்கள் என்று சொன்னால், இல்லாவிட்டால் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி வருவார் என்று சொன்னால், மற்ற குலத்தை சேர்ந்தவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வது சற்று கடினமாக இருக்கும். அது இயற்கை. அப்போ பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவன் ராஜாவானது மற்றவருடைய உள்ளங்களிலே சற்று கடுப்பாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது ரூபன் கோத்திரத்திலேயோ தான் கோத்திரத்திலேயோ காத்து கோத்திரத்திலேயோ இஸ்ரவேலை ஆளக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவன் இல்லை. இதற்கு முன்பாக அவர்கள் அறிந்திருந்த ஒரு நல்ல தலைவன் தாவீது. அவன் ஒரு நாடோடியை போல ஒரு காடோடியை போல காட்டிலேயும் நாட்டிலேயும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் அறியப்பட்ட ஒரு நல்ல தலைவன். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 1000, 10000 என்று அன்றைக்கே பாடியிருக்கிறார்கள். அவன் ஒரு காலத்தில் ஒரு மேஜர் ஜெனரலாக கமாண்டர் இன் சீஃபாக இருந்தவன். யூதர்கள் இங்கே ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ், யார் தலைமை ஏற்பது, இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை என்று குழம்பி கொண்டிருக்கும்போது யூதர்கள் முந்தி போய் தாவீதை ராஜா என்று டிக்ளேர் பண்ணுகிறார்கள். உடனே மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், ஏன் எங்களை விட்டுட்டு நீங்கள் போய் தாவீதை ராஜாவாக்கினீர்கள், நாங்களும் வந்து அவரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே உள்ள ஒரு அரசியல் சூழ்நிலையினாலே சமஸ்த இஸ்ரவேலும் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார். அது கர்த்தருடைய ஒரு அநாதி தீர்மானம். இடையில் சில குழப்பங்கள் வந்தாலும் ஏற்ற வேளையில் தாவீதை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இதுவரைக்கும் இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லாமல் இருந்தது. இப்போது தாவீது ராஜாவானான் என்ற செய்தியை பெலிஸ்தியர் கேட்டவுடனே அந்த தாவீதை பிடித்து விட்டு போக வேண்டும், தாவீதை கொல்ல வேண்டும் என்று தாவீதை தேடி பெலிஸ்தியர் சேனை முழுவதும் வந்து இறங்குகிறார்கள். வாசியுங்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். தமிழிலே நாளாகமத்திலே அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான் என்று இருக்கிறது. சாமுவேலிலே அதற்கிடையிலே நடந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் பின்னாலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். 9 வசனம். பெலிஸ்தர் வந்து ரெஃபாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ரெஃபாயீம் என்று சொன்னால் ராட்சதர்கள் என்று அர்த்தம். ராட்சத புத்திரர், சில்ட்ரன் ஆஃப் ஜயன்ஸ். ராட்சதர்களின் பள்ளத்தாக்கிலே, அந்த பள்ளத்தாக்கு பேர் ராட்சதரின் பள்ளத்தாக்கு. வேண்டுமானால் வேதாகமத்திலே மார்ஜினில் குறித்து கொள்ளுங்கள். ராட்சதரின் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியர் வந்து இறங்கினார். பெலிஸ்தியரில் ராட்சதர்கள் உண்டு. கோலியாத் அப்படிப்பட்ட ஒரு ராட்சதர், ஒரு ஜயண்ட். அப்படி அநேக ராட்சதர், ஏனாக்கின் புத்திரர் என்றெல்லாம் வாசிக்கிறார்.
இந்த பள்ளத்தாக்குக்கு பேரே ராட்சத புத்திரரின் பள்ளத்தாக்கு இல்லாட்டால் ராட்சதரின் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே பலிஸ்தியருடைய சேனை வந்து இறங்கி இருக்கிறது. வாசியுங்க. பலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, தேவனை கேட்டபோது கர்த்தர் போ அவர்கள் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். போ அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது, அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது, பாகால் என்ற சொல்லினுடைய பொருள், பாகால் என்று சொன்னால் தலைவன், ஆண்டவன், லார்ட் என்று அர்த்தம். பாகால் என்ற சொல்லே ஒரு பாபிலோனிய தெய்வத்தை குறிக்கிற சொல் அல்ல. அந்த தலைவன், ஆண்டான் என்ற சொல் பாபிலோனிய தெய்வத்துக்கு பெயராக மாறியது. நிம்ரோத்துடைய பிள்ளைக்கு தம்மூசுக்கு பாகால் என்ற பெயர் வந்தது. பாகால் என்றால் ஆண்டவன், ஆண்டான். இப்போ ஆண்டவன் என்ற சொல்லை நம் கிறிஸ்தவர்கள் உபயோகப்படுத்தலாம். ஆண்டவன் என்ற சொல்லை பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் உபயோகப்படுத்தலாம், அரசியல் தலைவர்களும் உபயோகப்படுத்தலாம். முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த புதிது, ரெண்டு பேருமே ஒரே குட்டையிலே ஊறின மட்டைகள் தான். ஒரு முறை சட்டசபையிலே ஒரு கூச்சலும் குழப்பமாக இருந்தது. அப்போது இருந்த சபாநாயகர் எவ்வளவு சொல்லியும் யாரும் அமைதியாகவில்லை. அவர்களெல்லாம் நாத்திக கொள்கை உடையவர்கள். அப்போது சபாநாயகராக இருந்தவர் விரக்தியோடு சொன்னார், உங்களை ஆண்டவனே திருத்த முடியாது அப்படின்னார். அதெல்லாம் ஆண்டவர்களை நம்பாத, இறைவனை நம்பாதவர்கள். ஆனால் அந்த விரக்தியில் அவர் சொன்னார், உங்களை ஆண்டவனே திருத்த முடியாது அப்படின்னார். உடனே முன்னாள் முதலமைச்சராக இருந்த மாண்பு கருணாநிதி அவர்கள் எழும்பி சொன்னார்கள், ஆண்டவன் சொல்லுகிறேன் அமைதியாயிருங்கள் என்று. முன்பாக ஆண்டவன், அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு இல்லையா, ஆண்டவன் சொல்லுகிறேன் அமைதியாயிருங்கள்னார். எல்லாரும் சிரிச்சிட்டு அமைதியாயிட்டேன். அப்போ ஆண்டவன் என்ற சொல் தேர்தலில் தோற்றவர்களுக்கும் உரிய ஒரு சொல் தான், ஆண்டவர்கள். இப்போது ஆளுகிறவர்கள், ஆளப்போகிறவர்கள் என்று மாத்திரமல்ல, தேர்தலிலே தோற்றவர்களுக்கும் ஆண்டவர்கள் என்ற சொல் பொருந்துகிறது. அவர் சொன்னார், ஆண்டவனே சொல்லுகிறேன் அமைதியாயிருங்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த பாகால் என்ற சொல் ஆண்டவன் என்று பொருள். தே கேம் அப் டு பேயால் பெராசிம், பாகால் பெராசிம் மட்டும் வந்து அந்த இடத்துக்கு பெயர் பாகால் பெராசிம் அல்ல, அது ராட்சதரின் பள்ளத்தாக்கு. இப்போது அதற்கு இன்னொரு பெயர் வருகிறது, பாகால் பெராசிம். இந்த பெயர் இனிதான் அதுக்கு சூட்டப்படுகிறது. ஆனால் எஸ்ரா இதை தொகுத்து எழுதும்போது அந்த நாட்களில் அந்த இடத்துக்கு அந்த பெயர் வழக்கமாக இருந்ததினால அந்த பெயரை முன்னதாகவே சொல்லுகிறார், பாகால் பெராசிம் என்று. பெராசிம் என்று சொன்னால் உடைந்து ஓடுகிற தண்ணீர், பிரீச், உடைவு. பெராசிம் என்று சொன்னால் உடைவு, நொறுங்கிறது. பாகால் பெராசிம் என்று சொன்னால் ஆண்டவர் உடைச்சி போட்டார். அப்ப ராட்சதரின் பள்ளத்தாக்குக்கு என்ன பேர் வந்திருக்கிறது? ஆண்டவர் உடைச்ச ஊர், ஆண்டவர் உடைச்ச ஊர். இப்பெல்லாம் ஊர்களுக்கு தலைவர்களுடைய பெயர்களை வைக்கிறோம், இன்னொரு வந்த உடனே அந்த பெயர்களை மாற்றுகிறார், இல்லாவிட்டால் அந்த ஊரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுகிறார். அண்ணா நகர், ஜெயலலிதா நகர், கக்கன் நகர், காமராஜ நகர் என்றெல்லாம் பெயர் வைக்கிறோம். முன்பெல்லாம் ஊர்களுக்குரிய பெயர் அந்த ஊர்களிலே நடந்த சில சம்பவங்களின் அடிப்படையிலே வந்த பெயர். எங்களுடைய உறவினர்கள் இருக்கிற ஒரு ஊருக்கு பெயர்
கண்ட வெட்டி கந்து வெட்டி அல்ல கண்ட வெட்டி ஏன் அந்த ஊருக்கு கண்ட வெட்டி என்று பெயர் வந்தது என்று சொன்னால் ரெண்டு கிராமத்துக்கு இடையிலே ஒரு சின்ன போர் நடக்கும்போது அந்த ஊரில் கண்டவனெல்லாம் வெட்டி இருக்கிறாங்க அதனால் அந்த ஊருக்கு பேர் கண்ட வெட்டி அந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு ஊர் உண்டு அந்த ஊருடைய பெயர் ஓடை மரித்தான் இந்த கண்ட வெட்டிலேருந்து தப்பி அந்த ஓடையை தாண்டி வரும்போது யாரோ மரித்திருக்கிறாங்க இந்த ஓடையை தாண்டி போக விடாமல் மரித்திருக்கிறாங்க அதனால் அந்த ஊருக்கு பேர் ஓடை மரித்தான் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு பேர் காத்தவரம் அங்கே ஊரில் வந்த தகராறுனால அந்த காதை அறுத்திருக்கிறார்கள் அப்போ அந்த ஊர் பெயர்கள் எல்லாம் ஒரு காரண பெயர்களாக இருந்திருக்கிறது அங்கே நடந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி ஆங்கிலேயர்களுடைய பாளையம் அங்கே இருந்தபடியினாலே பாளையம் இருந்த கோட்டை பாளையம் கோட்டையானது அந்த ஊரை சுற்றி நெல் வேலியாக இருந்தபடியினாலே அதற்கு நெல்வேலி என்று பெயர் வந்தது அதிகமாக நல்ல கொழுமையான முந்திரி கொட்டை நல்ல கொழுமையான முந்திரி கொட்டை புழிஞ்சா அப்படியே நல்லா நெய் வரக்கூடிய அளவுக்குள்ள முந்திரி கொட்டைகள் நிறைந்த ஊருக்கு பேர் நெய்வேலி நெய்வேலி நெய்யே வேலியாக இருக்குது முந்திரி செடி நிறைய அங்கே உண்டு இப்படி அந்தந்த ஊர்களுக்கு காரண பெயர்கள் தான் இருந்திருக்கிறது அதே போல் இந்த ஊருக்கு பாககால் பெயர் பெராசிம் என்று சொன்னால் ஆண்டவர் நொறுக்கி போட்டார் ஆண்டவர் உடைப்பு ஆண்டவர் அந்த நல்லா சொன்னால் ஆண்டவர் உடைப்பு அந்த ஊருக்கு பேர் ஆண்டவர் உடைப்பு சில ஊர்களுடைய பெயர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும் அழகாக இருக்கும் அங்கே நடந்த சில சம்பவங்கள் அப்போ இந்த ஊருக்கு பேர் இப்போ சொல்லும் போது உங்களுக்கே பல ஊர்கள் பெயர்கள் நினைவுக்கு வரும் இந்த ஊருக்கு இதனால தான் இப்படி பெயர் வந்தது இன்னும் குறிப்பாக தென் தமிழகத்தில் தமிழ் வளர்த்த மதுரைக்கு அப்பால் உள்ள ஊர்களிலெல்லாம் நாம் அதிகமாக பார்ப்போம் என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு புதிதாய் தோன்றிய சில குடியிருப்புகளை தவிர நூற்றுக்கு நூறு அந்த ஊர்களில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையிலே பெயர் வந்திருக்கு நெல்லையிலிருந்து கன்னியாகுமரி போகிற வழியிலே ஒரு ஊர் உண்டு கொங்கணாம்பாறை என்று சொல்லுவாங்க அந்த ரெண்டு கிராமத்துக்கு இடையில் சண்டை நடக்கும்போது அந்த நாட்களிலே ஒரு பாறையிலே சில பெண்களை கொண்டு வந்து அந்த பெண்களுடைய மார்பை அறுத்திருக்கிறார் அவ்வளவு கொடூரமான காரியம் அந்த சம்பவத்தில் நடந்திருக்கிறது அதனால் அந்த பாறைக்கு பேரே கொங்கு அறுத்தான் பாறை அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி சில நல்ல சம்பவங்கள் சில துக்க சம்பவங்கள் இவைகளை நினைவுபடுத்தி எல்லாம் ஊர்களுக்கு பெயர்கள் வந்திருக்கிறது அப்போ இந்த ஊருடைய பெயர் ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவர் உடைப்பு அந்த ஊருக்கு பேர் ஆண்டவர் உடைப்பு ராட்சதருடைய பள்ளத்தாக்கு ஆண்டவர் உடைப்பாக அந்த ஊரிலே அந்த இடத்துல மாறுகிறது அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள் 11 வசனம் அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது இல்லாவிட்டால் தமிழிலே ஆண்டவர் உடைப்புக்கு மூன்று அடைப்பு மூக்கு பேரி பிள்ளையான் மனை என்றெல்லாம் சொல்லுகிறோம் நான் தென் தமிழகத்தில் எனக்கு தெரிந்த ஊர்களை சொல்லுகிறேன் அதே போல் அவர்கள் ஆண்டவர் உடைப்புக்கு வந்தபோது ஆண்டவர் உடைப்பு ஊர் நீங்கள் மார்ஜின் எழுதிக்கோங்க நல்ல அழகாக இருக்கும் ஆண்டவர் உடைப்புக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல ஒரு பானையை உடைச்சோன்ன தண்ணி எப்படி சிதறும் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் தேவன் ஆண்டவர் பாகால்
என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார்கள். பிராசீம் பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். இந்த பாகால் என்ற சொல் கணவனுக்கு கூட சொல்லுவார்கள். பைபிளில் இருக்க வசியல் பாகாலி என்று சொல்லாமல் பாகால் என்று சொல். அப்போ பாகால் என்ற உடனே அந்நிய தெய்வம் என்று நினைக்கக்கூடாது. ஆண்டவன் லார்ட் அந்த சொல் கணவனுக்கும் உரிய ஒரு சொல். அந்த சொல்லே அந்த புறஜாதியார் தங்கள் தெய்வத்துக்கு, குறிப்பாக பெண்ணிக்கேயர் தங்கள் தெய்வத்துக்கு அந்த பெயரை ஆண்டாள். இப்போ ஆண்டாள் என்று சொல்ல தெய்வத்தை நம்ம சொல்லுகிறோம். தெய்வத்துக்கு பெயரே ஆண்டாள், பெருமாள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ராஜன், நடராஜன், தியாகராஜன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதே போல் இந்த பெயரை அந்த தெய்வத்துக்கு அவர் வைத்து கொண்டார். மற்றபடி அது சாதாரண பொது சொல்லுங்கள், விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். என்னுடைய சத்துருக்களை, எனக்கு முன்பாக ராட்சதர் போல் இருந்தவர்களை தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல தேவன் உடைய பண்ணினார் என்று சொல்லியாக்க அந்த இடத்துக்கு பாகசீம் என்ற பெயர் வைக்கிறான். எப்படி அந்த சம்பவம் நடக்கிறது வாசியுங்கள். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி போனார்கள். அந்த பெலிஸ்தியர் அங்கே தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி போனார். இது எப்படி இருக்கிறது? தாவீதுடைய பாகால், தாவீதுடைய ஆண்டவன் பெலிஸ்தியரை உடைய பண்ணினார். உடைந்து போன அவர்கள் ஓடுகிறார்கள். எப்படி ஓடுகிறார்கள்? தங்களுடைய பாகாலை விட்டு விட்டு ஓடுகிறார். பைபிளில் சில இடங்களில் சொல்லாடல் ரொம்ப அழகாக இருக்குது. வேதாகமும் நான் வாசிப்பது வெறுமனே சன்மார்க்கத்துக்காக மாத்திரமல்ல, அந்த இலக்கிய நடை கொஞ்சம் ஆழமாய் படித்தோம்னால் ரொம்ப அழகாக இருக்கு. அப்போ எபிரேய மொழியில் எப்படி இருக்கிறது? தாவீதுடைய பாகால் ஜெயத்தை தருகிறார், பெலிஸ்தியர் தங்கள் பாகாலை விட்டு விட்டு ஓடுகிறார்கள். தாவீதுடைய பாகால் பெலிஸ்தியர் மேல் ஜெயத்தை தருகிறார், பெலிஸ்தியர் தங்கள் தெய்வங்களை விட்டுவிட்டு என்றல்ல, மூல பாஷையிலே பெலிஸ்தியர் தங்கள் பாகால்களை விட்டுவிட்டு ஓடுகிறார்கள். தமிழில் சொல்வார்கள் அல்லவா, துண்டை காணும் துணியை காணும் என்று. யுத்தத்துக்கு போகும்போது அவர்கள் தங்கள் தெய்வங்களை துணைக்கு கொண்டு வருவார். அப்படிதான் அந்த தெய்வங்களை தங்களோடு தூக்கி கொண்டு வருகிறதற்குத்தான் அந்த தெய்வங்களை கழுத்திலே கட்டி அந்த தெய்வங்களை அணிகிற பழக்கம் வந்தது. அது யூதர்களுக்கு கிடையாது. யூதர்கள் அப்படி கழுத்திலே தெய்வங்களை கட்டி தூக்கி கொண்டு வர மாட்டார். ராபி சேது பிள்ளை அதை தெளிவாக எழுதியிருக்கிறார். எப்படி இந்த கழுத்திலே ஒரு சங்கிலி அணிகிற பழக்கம் வந்தது என்று சொன்னால், அந்த நாட்களிலே அவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது தங்கள் தெய்வங்களை தங்களோடு கொண்டு போயிருக்கிறார். அப்போ தெய்வத்தை கையில் வச்சுட்டு சண்டை போட முடியாது, அந்த தெய்வத்தை கழுத்தில் கட்டிக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கு நீங்கள் நகைகளில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மங்களநாள் தாலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்தந்த மதத்தின் தெய்வங்கள் அந்த தாலியில் இருக்கும். தெய்வத்தை தூக்கி கொண்டு வர, தெய்வத்தை சாட்சியாக வழித்துணையாக கொண்டு வருகிற பழக்கம்தான் அந்த சங்கிலியில் அந்த தெய்வங்களை கட்டி தொங்க விட்டு கொள்வார். அதே முறையாக ஆரியர்கள் ஒரு பெண்ணடிமைத்தனத்தில் அதுக்கு தாம்பு கயிறு தான் கட்டினார். இன்றைக்கு அநேக இடங்களிலே கயிறு கட்டுகிற பழக்கம் உண்டு. ஒரு மாட்டுக்கு கயிறு கட்டுகிறது போல் கழுத்தில் கயிறு கட்டினார். பின்பு நாகரிகத்தின் அடிப்படையில் அந்த கயிற்றை ஒரு சங்கிலியாக மாற்றிக்கொண்டார். அதில் கயரில் ரொம்ப அடிமைத்தனம் இருக்குதா சங்கிலியில் ரொம்ப அடிமைத்தனம் இருக்குதாங்கிறத நீங்கள் யோசித்துக்கோங்க. அடிமைத்தனம் அதிகமாக சங்கிலியில் இருக்குதா கயரில் இருக்குதாங்கிறத உங்கள் விவாதத்துக்கு விட்டுறேன். அதனுடைய வழியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன். தெய்வங்களை தங்களோடு தூக்கி கொண்டு போகும்போது இடுப்பிலே கட்டிக்கொள்வார்கள், கையிலே கட்டிக்கொள்வார்கள், கழுத்திலே கட்டிக்கொள்வார்கள். அந்த தெய்வம் தங்களை பாதுகாக்கும் என்பதனால்தான் கையிலே போடுகிற வளையங்களுக்கு காப்பு என்ற பெயர் வந்தது. தாலி என்ற சொல்லினுடைய தமிழ் பெயர் தடயம், தடுக்கிறது.
என்ற சொல்லிலிருந்து தான் தாலி என்ற சொல் வந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். இப்படி அவங்களெல்லாம் நிறையா தெய்வங்களை தங்களோடு கொண்டு வந்திருந்தார். எப்படியோ ஒருவேளை கழுத்தில் காதில் கட்டியிருந்தால் தூக்கிட்டாவது ஓடி இருக்கலாம். இவங்க எப்படி வச்சுருந்தாங்களோ தெரில, போகிற வேகத்தில் அந்த பாகால்களெல்லாம் அவர்கள் கீழே போட்டு விட்டு ஓடிவிட்டார். அவர்களுக்கு இருந்த பாதுகாப்பு இருந்த தெய்வங்களை கூட விட்டுட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள். வாசியங்கள் 13-ம் வசனம் 12-ம் வசனம். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே, பொதுவாக சொல்லுவார்கள் பிசாசுக்கு வெக்கமே கிடையாது, சீப்போ நம்மளாம் யாராவது சீப்போன்னு சொல்லிட்டாங்கன்னு திரும்ப அந்த வீட்டு பக்கமே போக மாட்டோம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சீப்போ வெளியே போ, கெட் அவுட் அப்படின்ட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சாத்தானுக்கு அந்த வெக்கமே, எத்தனை தடவை சீப்போன்னு சொல்லுங்க, அவன் திரும்ப திரும்ப வருவான். சீப்போன்னு சொன்னால் போவான், திரும்ப வந்துடும். அதான் ஒருத்தர் சொன்னார், சாத்தானுக்கு இருக்கிற கிருபை நமக்கு இருந்தால் நல்லா ஊழியம் செய்யலான்னு. நம்மளாம் எங்கேயாவது போகிறோம் வராத என்ன சொன்னால் நம்ம வெக்கப்பட்டு வந்துடுவோம். அதான் நல்ல சாத்தானுக்கு இருந்த கிருபை நமக்கு இருந்தால் நல்லா ஊழியம் திரும்ப திரும்ப போய் பார்க்குறேன். இந்த பெலிஸ்தியர் ஒரு முறை தோத்த உடனே அவங்க விட்டுல, மீண்டுமாக அவர்கள் அந்த ராட்சதர் பள்ளத்தாக்கில் வந்து கூடுகிறார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல், இப்ப தேவன் வேற ஒரு ஆலோசனை தருகிறார், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள், தமிழில் வாசிக்கிறோம் அவர்களுக்கு பக்கமாக சுற்றி என்று, ஆங்கிலத்தில் டர்ன் அவே ஃப்ரம் தம் என்று, அவர்களை விட்டு விலகி. அவங்க எனக்கு விரோதமாக வர்றாங்க, டர்ன் அவே ஃப்ரம் த, டோன்ட் கோ அகெயின்ஸ்ட் தம், முந்தி வென்ட் அகெயின்ஸ்ட் தம், இவாடி விலகி, டர்ன் அவே ஃப்ரம் தம் அண்ட் கம் அப் ஆன் தம் ஓவர் அகெயின்ஸ்ட் த மல்பெரி ட்ரீஸ், மொசுக்கட்டை அந்த செடி, அந்த மல்பெரி ட்ரீஸ் என்று சொல்லுகிறது ஒரு ரொம்ப குள்ளமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். ஏன் மொசுக்கட்டை மரம்னு பேர், நிறைய மொசுக்கட்டை பூச்சி அங்கே வருமோ என்னமோ தெரியல. இந்த மல்பெரி ட்ரீஸ் பக்கத்தில் போய் நீ காத்துரு அப்படின்னு சொல்கிறார். வாசிங்க, முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது, முசுக்கொட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சல், அது வந்து காற்று, புயல் காற்று, அந்த சத்தத்துக்குரிய சொல் அப்படி, முசுக்கொட்டை செடியின் நுனியிலே ஒரு இறைச்சல், ஒரு காற்று போகிற மாதிரி, ஒரு புயல் காற்று அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே, தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றான். தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றான். வாசியுங்கள், தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் ராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி, அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினான். இதே சம்பவம் 2 சாமுவேல் 5:17-25 நாம் வாசிக்க காண்கிறோம். 2 சாமுவேல் 5:17-25 தாவீதை, இந்த 17-ம் வசனம் மாத்திரம் வாசித்து கடந்து போவோம். வாசியுங்கள், தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். இது நாளாகமத்திலே பதிவு செய்யப்படாமல் போயிருக்கு. நம்முடைய பயனுக்காக நல்ல வேளை சாமுவேலிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அவன் ஒரு அரணிப்பான இடத்திற்கு இறங்கி போனான். பள்ளத்தாக்கை விட கீழான ஒரு இடம், கீழே இறங்கி போனான். அந்த அரணிப்பான இடம் எது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அதுலாம் என்னும் கெபி, டார்கமம் என்று சொல்லுகிற யூத வியாக்கியான நூல்களிலும் கூட அவன் ஒரு கெபியிலவே இருந்தான் என்று இருக்கிறது. அவன் மறைந்து கொள்ளும்படியாக, ஒழித்து கொள்ளும்படியாக கெபிக்கு போகவில்லை. நீங்கள் வேதத்தை கவனமாக வாசித்தால் இந்த 17 வசனத்துக்கு முன்னால் உள்ள பகுதியிலே ஒரு சின்ன வரலாற்று பிழை உண்டு. தாவீது தனக்கென்று ஒரு நகரத்தை கட்டியது, சியோன் கோட்டையை கட்டியதெல்லாம் இதற்கு பிறகு வந்திருக்க வேண்டும், ஆனால் அங்கே இதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார். ஏனென்றால் தாவீது தனக்கு ஒரு கோட்டையெல்லாம் கட்டி முடித்த பிறகு பெலிஸ்தியர் கேள்விப்பட்டு யுத்தத்துக்கு வந்திருக்க மாட்டார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவானான் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் யுத்தத்துக்கு வந்திருப்பார். அதனால் அங்கே இந்த வரலாற்று கோர்வையிலே ஒரு சிறு மாற்றம் உண்டு, அதை நீங்கள் பின்னாலே தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ தாவீது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஒரு அதுலாம் என்ன கெபியிலவே உட்காருகிறார். பள்ளத்தாக்கை விட தன்னை தாழ்த்தி அந்த கெபியிலவே உட்காருகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ராட்சதர் பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உடைப்பாக தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல, அப்படி ஒன்றுமில்லாமல் தேவன் போக பண்ண வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு தத்தமாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மலைகளும் உண்டு, பள்ளத்தாக்குகளும் உண்டு. உபாகமம் 11:11 வாசிக்கிறோம். உபாகமம் 11:11, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். நம்முடைய வாழ்க்கையிலே மலைகளும் உண்டு, பள்ளத்தாக்குகளும் உண்டு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை தேவன் அமைத்திருக்கிறார். நாம் சுதந்திரிக்கிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். பள்ளத்தாக்குகள் மலைகள் உன்னதமான ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. இல்லை, சிரமம் இருந்தாலும் ஒரு உன்னதமான வாழ்க்கை. சியோன் என்னும் சுவிசேஷகி உயர்ந்த மலையின் மேல் ஏறுகிறார். மலை எப்போதும் ஒரு உன்னதமான ஜீவியத்தை காட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே பல மலைகள் உண்டு. முக்கியமாக பிரியமானவர்களே, ஒரு 7 மலைகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அவர் போதனை செய்த ஒரு மறுரூப மலை உண்டு, மலைப்பிரசங்கம் செய்தார் அந்த மலை உண்டு, அவர் மறுரூபமான மலை உண்டு, வருகையை பற்றி சொன்ன ஒலிவ மலை உண்டு, கல்வாரி மலை உண்டு. இப்படி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பல விதமான மலை அனுபவங்கள் உண்டு. மலை உன்னத ஜீவியத்தை, உயரிய ஜீவியத்தை காட்டுகிறது. எப்ரோன் எனக்கு அந்த மலை நாட்டை தாரும், காலேப் கேட்குறார், எனக்கு அந்த மலை நாட்டை தாரும். வேதத்திலே பள்ளத்தாக்கு அழகுள்ளதாக இருந்தாலும், பள்ளத்தாக்கு என்பது வேதத்திலே ஒரு தாழ்மைக்கு அடையாளமாக, சிறுமைக்கு அடையாளமாக, நம்பிக்கையற்ற நிலைக்கு அடையாளமாக, மரணத்துக்கு அடையாளமாக நம்முடைய வேதத்தில் இந்த பள்ளத்தாக்கு என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிகமாக. இங்கே நல்லா வெளியே போய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சிலர் உண்டு. பிரசங்கமார் இதை குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். கச்சிதமானால் நான் இன்னொரு நாள் விவரித்து பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு சில பள்ளத்தாக்குகளை நான் சுட்டி காட்டி கடந்து போகிறேன். சங்கீதம் 23:4 மரண இருளின் பள்ளத்தாக்கை பற்றி படிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு. சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கு. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்ளுவார்கள். தமிழ் அழுகையின் பள்ளத்தாக்கு என்றிருந்தாலும் நீங்கள் அடைப்புக்குள்ளே குறித்து கொள்ளுங்கள், பிராக்கெட்டில் குறித்து கொள்ளுங்கள், அது கசப்பின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் பெக்கா, கசப்பின் பள்ளத்தாக்கு. சில வேளைகளிலே ஒரு கசப்பின் வழியாக நம்முடைய ஆத்மா நமக்குள்ளே கசக்குது. அன்னாளுடைய ஆத்மா அவளுக்கு கசப்பாக இருந்தது. வாழ்க்கை நமக்கு சில வேளைகளிலே கசப்பாக இருக்கும்.
மரண இருள் இருக்கும். இன்னொரு பள்ளத்தாக்குக்கு பேர் கசப்பின் பள்ளத்தாக்கு, இல்லாட்டா அழுகையின் பள்ளத்தாக்கு. எரேமியா 7:32, எரேமியா 19:6 சங்கார பள்ளத்தாக்கு என்று பார்க்க. சங்காரம், அழிவு, ஸ்லாட்டர், பிஸ்னஸில் அழிவு, ஊழியத்தில் அழிவு, குடும்பத்தில் அழிவு, தனிப்பட்ட வாழ்க்கையில் அழிவு, உடம்பே அழிக்கிற அழிவு, சங்காரம், குடிச்சு உடம்பே அழிக்கிறது, குடி குடியை கெடுக்குது, சங்காரம், போதைப் பொருட்கள், கடன் வாங்கிறது, கடன் வாங்கி டாம்பிகமாக இருக்கிறது, கடன் வாங்கி ஆடம்பரமாக செலவழிக்கிறது, திருமணத்திலே ஆடம்பரம், வீட்டு விழாக்களிலே ஆடம்பரம், ஆடம்பரமாக செய்கிறது, அது அழிக்கிறது, சங்காரம். ஸோ மரண பள்ளத்தாக்கு, கசப்பின் அழுகையின் பள்ளத்தாக்கு, சங்கார பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் 37:1 நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. அந்த உலர்ந்த எலும்புகள் எதை காட்டுகிறது? நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையெல்லாம் உலர்ந்து போயிட்டு, இனி என் புருஷன் ரட்சிக்கப்படுவான், இனி என் புருஷன் திருந்துவான், நம்பிக்கை இல்லை. இனிய மகளுக்கு ஒரு நல்ல திருமணம் ஆகுமா? நம்பிக்கை இல்லை. இனி எங்களுக்கு குழந்தை பிறக்குமா? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை உலர்ந்து போய்விட்டது. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. உபாகமும் 21:4 உபாகமும் 21:4, விதைக்கப்படாத பள்ளத்தாக்கு, உளப்படாத விதைக்கப்படாத பள்ளத்தாக்கு. அதற்கு அங்கே ஒரு அருமையான பெயர், தரிசான பள்ளத்தாக்கு. சிலர் தெரியாமல் தரிசன பள்ளத்தாக்குன்னு வாசித்துருவாங்க, தரிசன பள்ளத்தாக்கு அல்ல, தரிசான பள்ளத்தாக்கு. தரிசனம் விளையலை, அங்கே யாரும் ஒன்றுமே பண்ண முடியலை. நான் முன்பு பார்த்த அந்த வேத பகுதி, அது ஜயன்ஸ், ராட்சதர் பள்ளத்தாக்கு. இந்த ரெஃபாயிம் என்ற பள்ளத்தாக்குக்கு யோசுவா 15:8 யோசுவா 18:1 எல்லாமே ராட்சதரின் பள்ளத்தாக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பலவிதமான பள்ளத்தாக்குகள் உண்டு. தரிசான பள்ளத்தாக்கு இருக்கும், ராட்சதரின் பள்ளத்தாக்கு இருக்கும், மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும், சங்கார பள்ளத்தாக்கு வரும். இப்படி பல பள்ளத்தாக்குகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் இந்த பள்ளத்தாக்குகளிலே உபாகம் 2:1 வாசிக்கிறோம், தேவன் மணவாளன் இயேசு கிறிஸ்து, ஹீஸ் அ லில்லி ஆஃப் த வேலி. இந்த பள்ளத்தாக்கிலேயும் அவர் லீலி புஷ்பமாக இருக்கிறார். பள்ளத்தாக்கிலேயும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு லீலி புஷ்பமாக இருக்கிறார். எல்லாம் வறட்சி தான், வெள்ளம், ஏமாற்றம்தான், கஷ்டம்தான், மரண இருள் தான். அதுலேயும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா. 104:10 வாசிக்கிறோம், வாசியுங்கள். 104:10, அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவர் பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுகளை வரவிடுகிறார். இது பள்ளத்தாக்கு தான், அந்த பள்ளத்தாக்கிலேயும் நீரூற்றுகளை வரவிடுகிறார். ஏசாயா 41:18, மேடுகளில் ஆறுகளையும், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறக்கிறார். நம்முடைய வாழ்க்கை வெறும் பள்ளத்தாக்கு என்று நினைக்கலாம். வறுமை, வெறுமை, சிறுமை, கண்ணீர், மரண இருள், துக்கம், சங்காரம், பள்ளத்தாக்கு.
இந்த பள்ளத்தாக்குகளிலேயும் ஆண்டவர் நீர் ஊற்றுகளை திறக்கிறார். கரங்களை கத்தரை ஸ்தோத்தரிப்போமா. பள்ளத்தாக்கிலேயும் நடுவிலேயும் நீர் ஊற்றுகளை திறக்கிறார். என்ன செய்கிறார் வாசியுங்க, அதே வசனம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி. வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட மேனிகள் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாய் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும். வனாந்தரத்தில் செழிப்பை கட்டளை எடுக்கிற பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நம்ம மலைகளிலே ஒரு விதமாக ஜெயத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த பள்ளத்தாக்குகளை நம்மாலே ஹேண்டில் பண்ண முடியலை. ஒரு மரணிகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஒரு சங்கார பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஒரு ராட்சதரின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஒரு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். இந்த பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இந்த மலைகளிலே நமக்கு கிடைக்கிற ஜெயம் சில வேளைகளிலே பள்ளத்தாக்கிலே கிடைக்காமல் போய்விடுகிறது. ஒரு வசனம் இருக்கிறது, ரொம்ப கவனமாக நான் படிக்க வேண்டிய வசனம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 1:19 இப்படியாக வாசிக்கும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 1:19 வாசிங்க. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் யூதாவோடு இருந்ததினாலே மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று. இப்ப வலிமை மிக்கது தேவனா இருப்பு ரதங்களா? வலிமை மிக்கது தேவனா இருப்பு ரதங்களா? குழப்பமாக இருக்கும். திரும்ப வாசிங்க. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று. இப்ப இருப்பு ரதங்களுக்கு வலிமை ஜாஸ்தியா கர்த்தருக்கு வலிமை ஜாஸ்தியா? யாருக்கு வலிமை ஜாஸ்தி? ஏன் இதை சொல்லி இவ்வளவு தயங்குறீங்க? கர்த்தருக்கா இருப்பு ரதத்துக்கா? கர்த்தருக்கு. இந்த வசனம் சொல்லுது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினால் அவர்களை துரத்தி விட்டார்கள். மலை மக்களை, மலையில் குடியிருந்தவர்களை, பள்ளத்தாக்கில் குடியிருந்தவர்களோடு கூட இருப்பு ரதங்கள் இருந்தபடியினாலே அவர்களை துரத்த முடியவில்லை. அப்போ கர்த்தர் பெருசா, இருப்பு ரதம் பெருசா? அப்போ ஏன் அவங்களால துரத்த முடியலை? இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால துரத்த முடியலன்னு இருக்கு. அது என்னமோ, கர்த்தர் தான் பெருசு, அதில் என்ன இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. சிலர் அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க, கர்த்தர் தான் பெருசு, இருப்பு ரதம் பெருசுன்னெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். கர்த்தர் தான் பெருசு, அது என்னமோ அங்கே என்ன இருக்கோ தெரியலை. ஆமாம், நான் சொல்கிறதே புரியலை. ஐயா என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் அவங்க மனசு பிரகாரம்தான். சரி, பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே மலையில் மலை மக்களே, என்ன இருக்குது, இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் மவுண்டன், மலை தேசத்தாரை துரத்தி விட்டார். இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. காலையில் மலை தேசத்தை துரத்தி விட்டாங்க, சாயந்தரம் போய் பள்ளத்தாக்கு தேசத்தாரோட யுத்தம் பண்ணாங்க என்றால் ரெண்டு காலத்தில் நடந்திருக்கும்.
இல்லை பத்து மணிக்கு மலை தேசத்தில் சண்டை, பத்தரை மணிக்கு பள்ளத்தாக்கில் சண்டை என்றால் அப்படி அல்ல. ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அது மூல பாஷையில் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவர்களோடு கூட இருந்தது. The word of God was with them. அப்படி தான் இருக்கு. The word of God was with them. அவங்க மலை தேசத்தார எளிதாக ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு இப்போ அங்கே கொஞ்ச நாள் குடியிருக்கிறாங்க. இப்போ பள்ளத்தாக்கின் மேலே யுத்தம் தொடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை. பள்ளத்தாக்கில் உள்ளவங்க மேலே யுத்தம் தொடுக்கிறாங்க. இவங்களுடைய பலத்தால் இவர்களால் அவர்களை ஜெயிக்க முடியலை. ஏன் என்று கேட்டால் அவர்களிடத்துல இருப்பு ரதங்கள் இருந்தன. இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி என்று பார்த்தால் நமக்கு புரியாது. ரெண்டாவது சம்பவத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அவர்களோடு கூட இல்லை. அவர்கள் மிக எளிதாக தோற்கடிக்கப்பட்டு போனார். சில வேளைகளில் நம்ம மலையை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம பள்ளத்தாக்கே ஹேண்டில் பண்ண முடியறது. சிலர்லாம் வெளியே பெரிய பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் சும்மா சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் அப்படியே ஊதிடுவாங்க. ஆனால் வீட்டில் உள்ள பிரச்சனை, மனைவியை ஹேண்டில் பண்ண முடியலை, பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண முடியலை, புருஷனை ஹேண்டில் பண்ண முடியலை. அவங்க சொன்னால் ஊரில் எல்லோரும் கேட்பாங்க. அவங்க பிள்ளை அவங்களால் சமாளிக்க முடியாது. எல்லோரையும் சமாளிச்சுட்டு வந்துடுறோம். சிலையில் மலைகளில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். பள்ளத்தாக்கில் சின்ன காரியத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலை. ஒரு சில நேற்று செய்தித்தாளிலே வாசித்திருக்கலாம், நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கார். நல்ல ஒரு அருமையான கதை. கபீர்தாசரிடத்திலே அநேக அறிவுரை கேட்பதற்காக போகிறார்கள். கபீர்தாசர் ஆன்மீக வழியிலே அவருடைய சந்தேகங்கள், அவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவராக வந்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு பெற்று போய்கொண்டிருக்கிறார்கள். நண்பகல் 12 மணி ஆகிவிட்டது. எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்கார். எதுவும் கேட்கவும் இல்லை, ஆனால் எழும்பி போகவும் இல்லை. இப்போ கபீர்தாஸ் அவர்கிட்ட கேட்குறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா என்னத்தை சொல்ல அப்படின்னு இவர் விரக்தியோட பதில் சொல்லுகிறார். அப்போ கபீர்தாஸை புரிந்து கொள்கிறார், உங்களுக்கு என்ன உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா? ஆமாங்க, என் மனைவி என்னால் அடக்கவே முடியல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிறா, எழுத்து எடுத்து பேசுகிறா, என்னால் முடியவே இல்லை, என்ன சொல்லன்னு தெரியலன்னு. கவிதாசர் சொன்னார், பிரச்சனை பெரிய பிரச்சனை தான், நீ கொஞ்சம் பொறுங்க, நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டார். நல்லா பகல் நேரம், நண்பகல். சற்று நேரம் கழித்து வந்தவர் கையில் ஒரு பெரிய நூல்கண்டை கொண்டு வந்தாரா. வீடுகள் இதெல்லாம் செய்து பாருங்க. பெரிய ஒரு நூல்கண்டை கொண்டு வந்து நல்லா வெளிச்சம், சூரிய வெளிச்சம், அதில் உட்கார்ந்து சிக்கு அறுக்க ஆரம்பித்தார். சிக்கு அறுத்து கொண்டிருந்தவர் தன்னுடைய மனைவி அன்பாய் கூப்பிட்டு, ஏம்மா ஒரு விளக்கு கொஞ்சம் கொளுத்திட்டு வா அப்படின்னு. நல்லா பகல வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இவர் கேட்டபடியே அந்த அம்மா ஒரு விளக்கை கொளுத்தி கொண்டு வந்து வைக்கிறார்கள். இவர் அந்த விளக்கு வெளிச்சத்திலே சிக்கறுத்து கொண்டிருக்கிறார். சந்தேகம் கேட்க வந்தவருக்கு பெரிய சந்தேகமாயிட்டு, என்னடா இவரை நம்ப வந்தோமே, இவர் என்ன பைத்தியக்காரரா, இவ்வளோ வெளிச்சம் இருக்குது, இந்த வெளிச்சத்தில் உட்காந்து இவர் சிக்கறுத்துக்கிட்டு இருக்காரு, விளக்கை கொண்டாங்கிறாரு, இது எதுக்கு விளக்கு என்று இவர் யோசித்து கொண்டிருக்கிறார். அப்போது கபீர்தாசருடைய மனைவியார் ரெண்டு பேருக்கும் பால் கொண்டு கொடுக்குறாங்க. நல்ல கபீர்தாசர் அந்த பாலை எடுத்து ரசித்து ருசித்து குடிக்கிறார். சந்தேகம் கேட்டு வந்தவரும் அந்த பால் எடுத்து வாயில் வைக்கிறார். பாலில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டிருக்கு. ஒரே உப்பு வாயிலே வைக்க முடியலை. ஆனால் கபீர்தாசரை பார்த்தா அதை நல்ல அழகாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த ஆள் சொன்னார், ஐயா நான் போயிட்டு வரேன். இல்லை அதுக்காக நம்ம கேட்டாங்க,
ஐயா பால் எப்படி இருக்குது தித்திப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கொண்டு வந்த விளக்கு வெளிச்சத்தில் சூரிய வெளிச்சம் இருக்கும்போதே அவர் சிக்கறுத்துக்கிட்டு இருக்கிறார். இதை பார்த்தவொடனே வந்தவர் சொன்னார், ஐயா நான் போயிட்டு வரேன்னு. இருங்க இருங்க, ஏதோ சந்தேகம் கேட்டிங்களே, உங்கள் குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலன்னு சந்தேகம் கேட்டிங்களேன்னார். இல்லை இல்லை, என் கேள்விக்கெல்லாம் பதில் வந்துடுச்சு. நீர் உட்கார்ந்து சூரிய வெளிச்சத்தில் சிக்க இருக்கிறீர், விளக்க கொண்டு வானா ஏன்னு கேட்காம அந்த அம்மா கொண்டு வந்து விளக்க வச்சுட்டு போகிறாங்க. அந்த அம்மா உப்பு போட்டு பாலை கொடுக்குறாங்க, நீர் அமைதியாக கொடுக்குறீர், சர்க்கரை சரியாக இருக்கான்னா சரியாக இருக்குங்கிறீர், பிறகு எங்கேயும் அவங்க வீட்டில் சண்டை வரப்போகுது அப்படின்னு அவர் போயிட்டார். அவங்க கொடுத்த விளக்கம் வித்தியாசமாக இருக்கலாம். சில வேளைகளிலே இவன் நம்முடைய வீடுகளில் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். ஒரு அவங்க விளக்க கேட்டால் விளக்க கொடுத்துட்றோம், இவங்க உப்பு போட்டால் குடிச்சிடுறோம், அப்போ வீடு சொர்க்கமாக மாறிடும். அப்படி மாறணுமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரியமானவர்களே, சில வேளைகளிலே மலைகளை சமாளிக்கிற நம்மாலே இந்த பள்ளத்தாக்கிலே வருகிற ராட்சதரை சமாளிக்க முடியும். பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய ஒரு வார்த்தை இல்லாதபடியினாலே, கர்த்தர் நம்மோடு கூட இல்லாதபடியினாலே, அவர்களிடத்தில் ரதங்கள் இருக்கிறபடியினாலே தோற்று போகும். கர்த்தருடைய வார்த்தையும் நம்மிடத்தில் இல்லை, கர்த்தரும் நம்மிடத்தில் இல்லை, அவர்களிடத்தில் ரதங்கள் இருக்கிறது, நாம் தோற்று போகிறோம். அப்படியானால் மலைகளிலே ஜெயம் வந்தது கர்த்தருடைய வார்த்தை இருந்தபடியினாலே, பள்ளத்தாக்குகளிலே தோல்வி வந்தது கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இல்லாதபடியினாலே. இன்னும் இதை நான் பின்னாலே உங்களுக்கு விளக்குகிறேன். பிரியமானவர்களே, இந்த ரஃபாயிம் பள்ளத்தாக்கு, இந்த ரஃபாயிம் பள்ளத்தாக்கு எப்படி பாகால் பெராசிமாக மாறிற்று என்று நான் பார்க்க போகிறேன். ஒரு மூன்றே மூன்று குறிப்புகளை மாத்திரம் நான் சுருக்கமாக, இப்போ தான் பிரசங்கம் ஆரம்பிக்கு, மூன்றே மூன்று குறிப்புகளை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ராட்சதருடைய பள்ளத்தாக்கு பாகால் பராசிமாக அப்படி ஆண்டவர் உடைப்பு தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல் எப்படி இந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை நான் பார்க்க முடியும். முதலாவதாக பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 5:17 எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5:17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்ட போது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஒரு அதுலாம் கெபிக்குள்ள போய் உட்கார்ந்து கொண்டான். இந்த முதல் குறிப்புக்கு ரிட்ரீட் என்று சொன்னால் ஒடுக்கம். இன்னொரு நல்ல தமிழ் சொல் பதுங்குதல். புலி பாய்வதற்கு முன்பாக பதுங்கும், பின்வாங்குதல். ரிட்ரீட் என்ற ஒரு சொல்லினுடைய பொருள் பின்வாங்குதல், பாய்வதற்கு முன்பாக பின்வாங்கும். பிரியமானவர்களே, ஒரு நல்ல போலர் கிரிக்கெட்டில் ஃபாஸ்டாக போல் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வரணும்னா கொஞ்சம் பின்னால் போகிறார், பின்வாங்கிறார். பின்வாங்கின பிறகு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த பந்தை எறிகிறார். அதான் ரிட்ரீட், ஹி ரிட்ரீட்டட், பின்வாங்கிறது. புலி அப்படி 4 ஸ்டெப் பின்வாங்கிச்சுன்னா பின்வாங்கி நல்லா பாயப்போகுது என்று அர்த்தம். இந்த ரிட்ரீட் என்ற சொல்லினுடைய பொருள் ஒடுக்கம், பின்வாங்குதல் என்று சொல்லலாம். அப்போ நமக்கு விரோதமாக இருக்கிற ராட்சதம் ஆண்டவர் உடைப்பாக தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த ரிட்ரீட் நமக்கு ரொம்ப அவசியம். அதில் 3 காரியங்களை நான் பார்த்தேன், நான் தியானிக்கும்போது என்னுடைய உள்ளத்திலே பட்டது. 1, வி ரினியூ அவர் ஸ்ட்ரென்த். உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஓடாமல் முட்டால் நெடுகவே போய் தண்டிக்கப்படுகிறது, முட்டால் நெடுகவே போய் தண்டிக்கப்படுகிறார்.
ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் லுக் பிஃபோர் யூ லீப் குதிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் பார்த்துக்கோ லுக் பிஃபோர் யூ லீப் என்று சொல்லுவார் ஒரு அடி முன்னே போகிறதற்கு எட்டு அடி பின்னே பார்க்க வேண்டும் எந்த ஒரு பழமொழியும் ஒரு அடி முன்னால் வைக்கணும்னா எட்டு அடி பின்னால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய பலனை புதுப்பிக்கிறதற்கு இது ரொம்ப பிரயோஜனப்படுகிறது நம்முடைய பலனை புதுப்பிக்கிற யுத்தத்துக்கு போகிறதற்கு முன்பாக இவன் இவ்வளவு நாளும் ஒரு நாடோடியாக இருந்தவன் ஏதோ சில கொரில்லா சண்டைகள் போட்டிருப்பான் மறைந்திருந்து தாக்கியிருக்கலாம் ஆனால் முறைப்படி ஒரு நாட்டினுடைய படையை நடத்தி கொண்டு போய் இன்னொரு நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும் இதற்கு முன்பாக அவன் படைத்தளபதியாக இருந்திருக்கிறான் இன்றைக்கு இந்த படையை நடத்துகிற பொறுப்பு மாத்திரமல்ல இப்போது அந்த நாட்டினுடைய மன்னனாக ராஜாவாக முடிசூட்டப்பட்டிருக்கிறான் இப்போ இவன் எப்படி படையை நடத்துவது இன்னும் படையெல்லாம் ஒழுங்காகலை இப்போ தான் அவனுக்கு முடிசூட்டியிருக்கிறாங்க ஏற்கனவே யுத்தத்திலே தோற்று போய் முன்னால் ராஜாவை இழந்து அந்த ராஜாவுடைய பிள்ளைகளெல்லாம் யுத்தத்திலே மரித்திருக்கிறார்கள் இப்போ திடீரென்று இன்னொரு யுத்தம் வருகிறது இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாது அப்படியானால் தன்னுடைய பலனை புதுப்பிப்பதற்காக கொஞ்சம் பதுங்க வேண்டும் கொஞ்சம் பள்ளத்தாக்கும் கீழே இறங்க வேண்டுமே தாழ்த்த வேண்டும் அநேகர் எகிப்துக்கு சிறிய யுத்தத்துக்கு வரும்போது வேகமான ஒட்டகங்களில் ஏறி எகிப்துக்கு போகிறார்கள் ஏதோ ஆளை பிடிக்கணும் கூலிப்படையை வைக்கணும் எழுத்த எகிப்த சண்டைக்கு கூப்பிடணும் எகிப்துக்கு காசு கொடுத்தாது எகிப்தவா டமால் டுமில்னு ஓடுறாங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்தினுடைய உதவி உனக்கு பிரயோஜனப்படாது அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்களுடைய பலன் அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்களுடைய பலன் பிரியமானவர்களே பதறாத காரியம் சிதறாது சில வேளைகளிலே நாம் சற்று அமைதலாக இருந்து நம்முடைய பலனை நாம் புதுப்பிக்க வேண்டும் இவ்வளோ நாள் காட்டில் சுற்றி திரிஞ்சிட்டான் இப்போதான் வந்து ராஜாவாயிருக்கிறான் அதுக்குள்ளே ஒரு யுத்தம் வந்துடுச்சு உடனே நப்பா நான் யார் தெரியுமா கோலியாத்தை கொண்டவேன் 200 பெலிஸ்தியரை கொண்டு அவளுடைய நுனித்தோலை வெட்டினவன் நான் தான் ஒரு காலத்தில் கமாண்டர் இன் சீஃபாக இருந்து சவுளுடைய யுத்தங்களெல்லாம் நடத்தினவன் பெண்கள்லாம் பாடினாங்க சவுள் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10,000 பாடினாங்க நான் யார் தெரியுமா பாடுறே அப்படின்னு அவன் போல கொஞ்சம் அமைதியார் எந்த ஒரு ஜெயண்ட் உங்களுக்கு விரோதமாய் வரட்டும் முதல்ல இந்த அரணிப்பான இடத்துக்கு போக வேண்டும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார் அப்போ ஓடி ஒளிய தெரியும் அது கோழைத்தனம் அல்ல அது ஒரு யுத்த சாஸ்திரம் அங்கே தான் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை புதுப்பிக்க முடிகிறது பாஸ்டர் சாம்சன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பேசின ஒரு செய்தி ஒரு 30 முன்பாக பேசின செய்தி அந்த செய்தியில் உள்ள ஒரு குறிப்பு நில் கவனி புறப்படு ஸ்டாப் லிசன் ப்ரொசீட் ஸ்டாப் இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் நிறுத்துங்க கொஞ்சம் அங்கே ஓடி இங்கே ஓடி ஆட்டை வெட்டி காட்டில் போட்டுறேன் காட்டை வெட்டி ஆட்டில் போட்டுறேன் வெளியே வெளியே சுற்றி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது சுற்றி 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 செக்கு மாடி சுற்றி சுற்றி அங்கே தான் நிற்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு கொஞ்சம் தேவ சமூகத்தில் உட்காரு முதல்ல ஓட்டத்தை நிறுத்து ஒரு பதுங்கு குழிக்குள்ளே போ ஒரு அரணிப்பான இடத்துக்கு போ அங்கே கழுகு தன் பலனை புதுப்பிக்கிறது போல் கர்த்தருக்கு காத்திருக்கிற தங்கள் பலனை புதுப்பி கழுகுக்கு சமானமாய் தங்கள் பலனை புதுப்பிக்கிறார் அப்போ அந்த நிலைமை நமக்கு தேவை சில உடனே நான் போகிறேன் பாரு அப்படிமா நான் சொன்ன யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது சில தெரு நாய்க்களை பார்த்துருக்கேன் யாராவது ஒரு ஆளை பார்த்தவொன்னே ஒரு பைக்கை பார்த்தோன்னே
சீறிட்டு அந்த ஆள் கொஞ்சம் குனிஞ்சு அப்படி ஒரு கல்லை எடுக்கிற மாதிரி பண்ணுனா வாழ் சுருவீன்னு ஓடிடு. அந்த ஆள் மாத்திரம் ஒரு உத விட்டோம்னா லொல்லு லொல்லுன்னது வீல்னு கத்த ஆரம்பிச்சோம். நம்மெல்லாம் அப்படி தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்னா வேகமாக ஓடுறது, சில ஊழியத்துலனாலும் வேகம், பிஸ்னஸ்னாலும் வேகம், எதுனாலும் சரி ஆகும்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா பெட்டி பாம்பு மாதிரி அடங்கிடுவாங்க. இந்த புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போட்டு ஒன்றும் இல்லாமல் போட்டு நம்ம வாழ்க்கையில் புஷ்வான மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காரிய சித்தர்களாக இருக்க தாவீது ஒரு காரிய சக்தி உள்ளவன், காரியம் சக்தி உள்ளவன் என்று தாவீது காரிய சக்தி உள்ளவன். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ராட்சத பள்ளத்தாக்கு அப்போதுதான் ஆண்டார் உடைப்பாக ஆண்டார் உடைப்பாக மாறும். பிரியமானவர்களே, அதில் முதல் பாடம் ரினியூ த ஸ்ட்ரென்த், ரெண்டாவது ரிவ்யூ த ஸ்டாக். கொஞ்சம் ஸ்டாக் டேக்கிங் வேணும். இப்போ தான் ஒரு பெரிய அரசியல் சூழ்நிலை எழுதினீங்க, அது அரசியல் மாதிரி பார்க்கணும். தாவீது காட்டுக்கு போன போது தாவீதுக்கு தீதாய் பேசினவர்கள் உண்டு, சவுலோடு கூட இணைந்து தாவீதுக்கு விரோதமாய் வந்தவர்கள் தான் அந்த சேனையைச் சேர்ந்தவர்கள், தாவீதை கொல்லும்படியாக வகை தேடினவர்கள் தான். சவுல் இறந்த உடனே அவங்கெல்லாம் தாவீதை ராஜாவாக்கணும்னு நினைக்கல, அவங்க சவுலுடைய ஒரு மகனை ராஜாவாக்குகிறார்கள், அவன் ஆட்சி சரியில்லை. இதற்கிடையில் யூதர்கள் தாவீதை கூட்டு வந்துட்டாங்க. இந்த தாவீதுக்கு அந்த சவுலுடைய மகன் ஒரு மேட்சில் ஒரு ஈடு கொடுக்க முடியாது. இப்போ மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் தாவீதை நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தாவீதை பிடிக்க வந்த படைத்தளபதி அப்பனே இப்போது தளபதி ஆகிறாயும் தாவீதை ஒரு காலத்தில் அரெஸ்ட் பண்ணவன். அதனால தான் யோபாவுக்கும் இப்போ ஒரு சின்ன வருத்தம், நமக்கு போஸ்ட் போயிடுச்சே. தாவீதை அரெஸ்ட் பண்ண வந்தவனே அவனை இப்போ மேஜர் ஜெனரல் ஆக்கியாச்சு, டிஜிபி ஆக்கியாச்சு. தாவீதோடு கூட இருந்தவன் அன்னைக்கு என்ன யோசனை, இப்போ நமக்கு அரசாட்சி வந்தோம்னா நமக்கு தான் கமாண்டர் இன் சீஃப் போஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம தாவீதோடு கூட கட்சியில் உண்மையாக இருந்தோம், அடிமட்ட தொண்டனாக இருந்தோம், அவர் பட்ட பாடுகள்லாம் பட்டோம், அவரோட கூட ஜெயிலுக்கு போனோம், அவரோடு கூட உண்ணாவிரதம் இருந்தோம். இப்போ நமக்கு தான் வந்து அங்கே முக்கிய பொறுப்பு வரும்னு பார்த்தா இவரை யார் அரெஸ்ட் பண்ண வந்தானோ அவனை போய் அவர் தளபதி ஆக்குறார். அப்போ யோவாப் இப்போ எப்படி கோஆப்ரேட் பண்ணுவான்னு தெரியலை. இப்போ தாவீதுக்கு திடீர் யுத்தம் வந்தால் யோவாப் தான் பக்கத்தில் நிற்பானா தன்னையே வெட்டுவானா தெரியாது. இதெல்லாம் நான் சொல்லுகிறது இன்றைக்குள்ள சூழ்நிலைகளை அல்ல, நீங்கள் வேதத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோவாப் தனக்கு அந்த பதவி கிடைக்கும் என்று நினைத்தான், ஆனால் யோவாபுக்கு அப்படி படைத்தளபதியாக இருக்கிற பயிற்சி இல்லை. தாவீது படைத்தளபதியாக இருக்கும்போதே படைத்தளபதியாக இருந்தவன் அப்பனே. அப்போ தாவீது நினைக்கிறேன் இவன் வந்து ஒரு நல்ல ட்ரெயின்டு ஜென்ரல், இவனை இப்போ நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு பிரயோஜனம் என்று தாவீது கணக்கு போடுறோம். உதாரணமாக ஒரு நல்ல ஒரு அமைச்சராக இருந்தவர், எதிர்க்க வேறு மாற்று கட்சியில் நல்ல அமைச்சராக இருந்தவர், நல்ல நிர்வாகி, நல்ல சாமர்த்தியசாலி. இப்போ ஆட்சி மாறுகிறது, அவர் என் கட்சியில் சேர்ந்துட்டார், ஆனால் நல்ல பெரிய நிர்வாகி. எதை என் கூட சும்மா வால் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருந்த ஒருத்தன், எனக்கு ரொம்ப நூற்றுக்கு நூறு ஒத்தாசையாக இருந்தவன், எடுபடியாக இருந்தவன், போய் காஃபி வாங்கிட்டோன்னா காஃபி ரொம்ப உண்மையாக இருந்தவன், யாராவது என்னை அடிக்க வந்தால் அவன்தான் முன்னால் நிற்பான். எனக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் எதிரியுடைய படைக்குள்ளேயே போய் உயிரை பணையம் வைத்து தண்ணி கொண்டு வந்தான், அவ்வளோ உண்மை உள்ளவன். இவன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நல்ல நிர்வாகத்தில் பழகிய ஒருவன், மாற்று கட்சியிலேருந்து வந்திருக்கிறான், நம்மோடு கூட இணைந்திருக்கிறான், பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்திருக்கிறான். அவன் சொன்ன எல்லாரும் கேட்பாங்க, படை வீரர்கள்லாம் அவன் சொல்லை கேட்டு பழகியவர்கள். நான் என்ன பண்ணுகிறேன், அவனை படைத்தளபதி ஆக்கினால் நம்முடைய நாட்டுக்கு நல்லது என்று நினைக்கிறேன். அப்போ என் கூட இருந்த யோவாப்பு நினைக்கிறான்,
நல்லது கெட்டதெல்லாம் அவரோடு கூட இருந்தேன். என் உயிரை பணையம் வைத்து நான் போய் சத்துருட்ட இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவரோடு கூட மன்னாந்திரத்தில் கஷ்டப்பட்டேன். என்னை இப்போ தள்ளிட்டு அவன் எதிரில் அவர் பிடிக்க வந்தான், அவர் அரெஸ்ட் பண்ண வந்தவன், அவரை கொல்லை வகை தேடினவன், அவனை படத்தளபதி ஆக்கிட்டாரே, யோபால் அதை தாங்கிக்க முடியலை. இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அதான் அன்றைக்கு நடந்தது. நம்ம வேதத்தையெல்லாம் ரொம்ப தனியாக புனிதமாக காலையில் ஒரு வசனம், சாயந்தரம் ஒரு வசனம், நடுவில் கேலண்டர் வசனம் வாஸ்து பழகிறனால இதெல்லாம் நம்ம ரசிக்காமல் போயிடுறோம். இப்படி தான் அன்றைக்கு நடந்தது. இந்த சூழ்நிலையிலே தாவீது நேரடியாக யுத்தத்துக்கு போக முடியாது, அவன் போய் பதுங்க வேண்டியதாக இருக்கிறது. சில வேளைகளில் யுத்தத்துக்கு போக முன்பாக இயேசு சொன்ன, உட்கார்ந்து நீ கணக்கு பாரு. ஒரு வீட்டை கட்டும் முன்பாக உட்கார்ந்து கணக்கு பாரு, முடியுமா? ஒரு கணவன் மனைவி பயங்கரமான கடன் பிரச்சனை, லட்சக்கணக்காக, அவர்களுக்கு ஒரே ஒரு வழி, வாழ்க்கையை முடிக்கிறத தவிர அவர் வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வாழ வழி இல்லை, வெளியே போக வழி இல்லை. ரெண்டு மூணு பேர் வாழ்க்கையில் இதை செய்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு கணவன் மனைவி வீட்டுக்கு கூப்பிட்டு பேப்பர் பென்சிலை எடுத்தேன், என்னென்ன கடன் இருக்கு, எதெல்லாம் மாதம் கட்டணும், எதெல்லாம் வாரம் வரும் இடம் கட்டணும், டெய்லி என்னென்ன செலவு இருக்குது, வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது, இது எப்படி ஒழுங்கு வைக்கலாம், ஒன்றும் எல்லாம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ நேரம் வேலை பார்த்தா எவ்வளோ கிடைக்கும், பேப்பரில் எழுதி ஒரு சில வாரங்களிலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். ஒரு சில வாரங்களிலே உடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க, அப்போ உட்கார்ந்து செல்லும் செலவை பார்க்கணும். பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுறான், 3D டிவி இல்லைன்னா எல்இடி டிவி, 1 ரூபாய் கொடுத்தால் போதும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், தீபாவளிக்கு 1 ரூபா கொடுத்தா போதுங்கிறான். 1 ரூபா ரொம்ப பெருசா? 1 ரூபா கொடுத்து தூக்கிட்டு வந்துடலாம், அப்புறம் யார் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது? அப்புறம் 1 மாதம் பார்த்தப்பறம் அமர்ந்துக்கிட்டு போயிடுறான். கொஞ்சம் உட்கார்ந்து பார்க்கணும், இது முடியுமா, எனக்கு என்ன வருமானம், இது ஒத்து வருமா? அப்போ இந்த தாவீது சும்மா சாதாரணமாக ராட்சதர் பள்ளத்தாக்கு ஆண்டவர் உடைப்பாக மாறவில்லை, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல மாறவில்லை, அவர் குழியில் போய் பதுங்குகிறான். முதலாவது ஒரு நன்மை சொன்னேன், நம்முடைய பலனை புதுப்பித்துக் கொள்ளலாம். இரண்டாவது ஒரு நன்மை சொன்னேன், நாம் நம்முடைய ஸ்டாக் டேக்கிங், யார் யார் என்னென்ன எப்படி முடியுமா முடியாதா, ஒரு கணக்கு பார்க்க முடியும். மூன்றாவது, பதுங்கும் போது ரீச் அவுட் அவர் ஸ்ட்ராட்டஜி, ரீசார்ட் திட்டம் போட முடியும். யார் எங்கே நிறுத்தலாம், எப்படி போகலாம், யார் முதல்ல போகிறது, யார் பின்னால் போகிறது, எந்த பக்கத்திலேருந்து தப்புறது, ஒரு பிளானிங், ஒரு சார்ட்டிங், வகையறுத்தல், எந்த காசு என்ன செய்யலாம், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், வாடகை கட்டுறதா, ஃபீஸ் கட்டுறதா, எப்படி எதை முதல்ல செய்யலாம், எதை செஞ்சால் நமக்கு லாபம் வரும், பிளான் பண்ணல. இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என்ன செய்யணும், முதல்ல தசம பாகத்தை எடுத்து வைப்பப்போ தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வராது. இப்போ வர்றதுக்கு வழி என்ன, முதல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடுவோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு பிளானிங், ரீசார்ட்டிங் த ஸ்ட்ராட்டஜி. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ராட்சதர்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், அதற்கு அங்கே நான் பார்க்கிற முதலாவது அந்த பதுங்கு குழி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சற்று தியானித்ததை சொல்லுகிறேன், அந்த ஒரு வசனத்தை வைத்து பல மணிக்கூறாக நாம் தியானிக்கலாம். அந்த பதுங்குகிறதுனாலே உள்ள பலன், அது பயப்படுறதில்லை. இன்றைக்கு முட்டாள்தனமாகத்தான் அநேகர் நெடுகவே போய் தண்டிக்கப்படுகிறார். யாரோ ஒன்று சொல்கிறாங்க, இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஓகோன்னு ஓடும்பா, ரியல் எஸ்டேட்டு
அப்படியே கொடி கொடியா கொட்டிடும். இன்னைக்கு அதான்பா நல்ல மார்க்கெட். அப்படின்னா எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுப்பானே. என்னை குறித்து தேவ சித்தமா, என்னால் முடியுமா? அதில் சில அன்றைக்கு சில நாட்கள் முன்பாக தம்பி வந்து என்கிட்ட கேட்டார், ஹே ரியல் எஸ்டேட் செய்கிறது பாவமானார். நான் ரியல் எஸ்டேட் செய்கிறதுல பாவமே கிடையாது, ஒரு தொழில். ஆனால் கண்டிப்பாக அதை பொய் சொல்லி தான் செய்யணும்னா அது பாவம்ப்பா, பொய் பாவம். நல்ல வீட்டை கெட்ட வீடுன்னு சொல்லி, கெட்ட வீட்டை நல்ல வீடுன்னு சொல்லி, இப்படி இருக்குது அப்படியே இருக்குது, இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அவனை ஒரு அமுக்கு அமுக்கி அது சாபம். ரியல் எஸ்டேட் செய்கிறது பாவம் இல்லை, பொய் சொல்கிறது பாவம்ப்பா அப்படின்னு சொன்னேன். பொய் சொல்லாமல் செய்ய முடியும்னா செய்யுப்பா அப்படின்னு செவிச்சு அனுப்பிட்டு. அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது உட்கார்ந்து யோசிக்க வேண்டியது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியாக இருக்கா, என்னுடைய ஊழியா? பிரியமானவர்களே, நான் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் வேலை பார்க்கும்போது முதுகலை பட்ட படிப்பு என்னை கண்டிப்பாக படிக்க வேண்டும், எம்எஸ்சி படிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வந்தது, பிஜி பண்ண வேண்டும் என்று. அப்போது அதற்கான அப்ளிகேஷன் எல்லாம் எழுதினேன், எனக்கு கண்டிப்பாக எங்கள் இடம் கிடைக்கும், அதற்குரிய ஏற்பாடு பண்ணியதால் வேலை செய்து கொண்டே படிப்பதற்கு மாலை கல்லூரியில். எங்கள் பிரின்ஸ்பாலே அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்ளிகேஷனை ஜோ பண்ணுறதுக்காக பாஸ்டர்கிட்ட கொண்டு போனேன், பாஸ்டர் சுந்தரையாட்ட. என்னன்னு இப்படி ஈவினிங் காலத்தில் எம்எஸ்சி படிக்க போகிறேன்னு. அந்த அப்ளிகேஷனை தூக்கிய மேலே எரிஞ்சார். உமக்கு பைபிள் எடு, எபிரேயர் எடு, 12:1 வாசி, பாரமான யாவற்றையும் தள்ளி போது நிறுத்தும். பாவத்தை விட்டால் போதுமா? நெருங்கி நிற்கிற பாவத்தை விட்டால் போதுமா? பாரமானதெல்லாம் தள்ளணும். நீ இப்போ எம்எஸ்சி படித்து என்ன போகிறீர்? ஊழியத்துக்கு தானே ஆண்டவர் அழைச்சிருக்கிற தேவையா உமக்கு? நீ இப்போ செய்கிற சாயந்தர ஊழியத்தெல்லாம் யார் செய்வேன்? இப்படியா மைதியாவுக்கு. அப்புறம் அவர் கதையை சொல்ல ஆரம்பித்தேன். நான் இப்போ ரட்சிக்கப்படும் போது 6வகுப்புக்கு வாத்தியாராக இருந்தேன். நான் போய் எங்கள் வாத்தியார் எங்கள் பிரின்ஸ்பால்கிட்ட ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு 2வகுப்பு தாங்கன்னு கேட்டேன். ஏன்னா இப்போ பேப்பர் திருத்துகிற வேலையெல்லாம் குறையா இருக்கும், நல்லா ஊழியம் செய்யலாமே. இப்போ நீர் செய்கிற ஊழியம், நீர் செய்கிற சம்பளம், வேலை, நீர் செய்கிற எடுக்கிற சம்பளம் போதும். இதுக்கு ஒரு எம்எஸ்சி படித்து இப்போ என்ன பண்ண போகிற? கர்த்தர் சீக்கிரமாக வர்றாருன்ட்டு. அப்புறம் என் எம்எஸ்சி அப்ளிகேஷன் அதோட போயிடுச்சு. அப்புறம் கட்டாயத்தின் பேரில் எம்ஏ படிக்க வேண்டியதாக இருந்தது. எம்ஏ படித்து முடித்தேன், அதுக்கு இப்படி லகுவாக முடித்தேன். எம்எஸ்சி என்றால் சற்று சிரமம் என்று நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்தார். அந்த அட்டையை கூட வாங்காமல் வெளியே வந்து வச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போட்டுச்சு. பிரியமணி, எனக்கு அது தேவையா? எனக்கு எம்எஸ்சி தேவையா? எனக்கு பிஜி தேவையா? ஒருவேளை படித்தேன் என்று சொல்லிக்கொள்ளலாம், பாஸ்போர்ட்டில் போட்டுக்கொள்ளலாம், என் ஊழியத்துக்கு தேவையில்லை. அப்போ நம்ம உட்கார்ந்து நம்மளை குறித்து நம்ம கொஞ்சம் ஆராயும். 2வதாக ரீச் அவுட் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ், என்ன செய்ய போகிறேன், எப்படி முன்னேறி போகிறது, எப்படி இந்த காரியத்தை சமாளிக்கிறது, எப்படி என் பிள்ளைக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது, எப்படி என் பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளையாக வாழ்க்கிறது. வி ஹவ் டு ரீச் அவுட் அவர் ஹோப்ஸ். அப்போது தான் ராட்சதர் பள்ளத்தாக்கு ஆண்டவர் உடைப்பாக மாறும். நெடுகவே ஓடிப்போய் தண்டிக்கப்படுகிறதுனால. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 Samuel 5:23, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. பிரியமானவர்களே, தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியம், ரெக்வெஸ்டிங் காட். நம்முடைய வாழ்க்கையிலே ராட்சத பள்ளத்தாக்கு ஆண்டவர் உடைப்பாக, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல மாற வேண்டுமானால் கர்த்தரிடத்திலே விசாரித்து பழக வேண்டும். போகலாமா போகக்கூடாதா? போன வாரம் செவ்வாய்க்கிழமை
என்னோடத்துக்கு பிரசங்கத்துக்கு போய் அதை பொறுப்பாக இருக்கிற தம்பி என்னோடத்துக்கு பிரசங்கத்துக்கு போகணும்னு என்று அதுவும் ஊழியந்தான். நான் சுயநலமாக இருக்க முடியாது. அப்போ அவரிடத்தில் ஒன்று சொன்னேன், ரெண்டும் ஊழியந்தான், ஜெபித்து செய்யுங்கள், ஜெபித்து செய்யுங்கள், கர்த்தர் காண்பிக்கிறது போல செய்யுங்கள். நாம் கர்த்தரிடத்திலே விசாரித்து பழக வேண்டும். நாம் கர்த்தரிடத்திலே விசாரித்து பழக வேண்டும். அதில் ரெண்டு முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, தட் ஸ்பீக்ஸ் அபவுட் அவர் டிபெண்டன்சி ஆன் காட். நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், என்னாலே சுயமாய் ஒன்று செய்ய முடியாது, நான் தேவனை சார்ந்திருக்கிறேன். ஜபம் என்று சொல்லுகிறது நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம் என்று காட்டுகிறேன். ஆண்டவர் போன்று சொன்னால் போகிறேன், ஆண்டவர் போகாதே என்று சொன்னால் போகவில்லை. ஆண்டவர் வழிகாட்டினால் செய்கிறேன், வழிகாட்டலைன்னா செய்ய. நான் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன். என்னுடைய சுய ஞானத்தின்படி ஒன்றும் செய்ய முடியாது. நான் நிறைய பேருக்கு என்னுடைய கவுன்சிலிங் டைமில் ஆலோசனை நேரத்தில் சொன்னதெல்லாம் ஒரு வசனம் உண்டானால் இந்த ஒரு வசனம், நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம். ஆனால் ஏசாயில் சொல்லியிருக்கு, நம்மால் உரைக்கப்பட்டதை விசுவாசிப்பவன் யார், நம்மால் உரைக்கப்பட்டதை விசுவாசிப்பவன் யாருன்னு அந்த முட்டாள்கள் சொல்லியிருக்குது. நெடுகவே போய் தண்டிக்கப்படுகிறான்னு 1000 முறை கூப்பிட்டு, எப்பா நமக்கு செம்மையான வழி உண்டு, அப்படி செய்யாத, அதன் முடிவு மரணம். கர்த்தர்கிட்ட கேட்டு செய்யினாலும் எது அவனுக்கு சரியாக தெரியுதோ அதை செஞ்சு நெடுகவே போய் அடிபடு. அதுக்கு மேலே சொன்னால், இவர் யூதா கோத்திரம், குடும்பம் தச்சு வேலை, பேதுரு மீன் பிடிக்கிறவன், அதுவும் ஒருவேளை அவன் நப்தலி இனத்தை சேர்ந்தவராக பேதுரு இருந்திருப்பாரானால் கபர்நகமிலே வாழ்கிறார். அவங்களாம் அதிகமாக நப்தலி இனத்தை சேர்ந்தவள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் 3000 வருஷமாக மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிறவர் பேதுரு, அந்த வம்சத்தில் வந்தவர். இவர் மீன் பிடிக்கிறவர், அவர் தச்சு வேலை செய்கிறவர். மீன் பிடிக்கிறது என்றால் 3000 ஆண்டுகளாக அந்த தொழிலில் உள்ள குடும்பம், அது அந்த பரம்பரை. இவர் போய் அவற்றை சேலஞ்ச் பண்ண முடியுமா? மீன் பிடிக்கிற தச்சு வேலை செய்கிற மீன் பிடிக்கிறவர்கிட்ட என்ன செய்யணும் சொல்ல முடியுமா? நம்மளால என்ன சொல்லியிருப்பா, உமக்கு என்னையா தெரியும், அவருக்கு என்ன தெரியும், பிஸ்னஸை பற்றி அவருக்கு தெரியுமா? சில வேலைகளில் சாதாரணமாக ஒருவர் ரெண்டு பேர் ரெண்டெல்லாம் சொல்கிறேன், என்ன தான் சொல்கிறேன் என்ன தான் சொல்கிறேன்னு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கேன், மேய்ப்பனுக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு பிஸ்னஸ் தெரியுமா? ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், நல்ல பிசாசெல்லாம் துரத்துறவர், அவர் வந்து அந்த டெவில் துரத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட், ஆனால் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை உடையவர். நான் ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லி கர்த்தருடைய வழிக்கு நேராக திருப்பி கொண்டிருக்கும்போது அவர் அப்படியே பெரிய மந்திரவாதி மாதிரி, பெரிய தாதா மாதிரி வந்து சொன்னார், பிரதர் எல்லாம் சும்மா சுந்தரராஜா பிரசங்கத்தை கேட்டவங்க, வார்த்தை ஜாலத்தால் பிரசங்கம்தான் உங்களுக்கு பண்ண தெரியும், உங்களுக்கெல்லாம் அசுத்தாவியை பற்றி தெரியாது பிரதர்னார். நான் சொன்னேன், எனக்கு அசுத்தாவியை பற்றி உங்கள் அளவுக்கு தெரியுமோ தெரியாதோ இல்லை, பழக்கம் இல்லை ரொம்ப, நீங்கள் அசுத்தாவிட்ட பழகி இருக்க அளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் எனக்கு பரிசுத்தாவியை பற்றி நல்லா தெரியும் பிரதர், எனக்கு அசுத்தாவி தெரியாது பரிசுத்தாவி தெரியும். அதே மாதிரி தான் நிறைய பேர், அவருக்கு என்ன பிஸ்னஸாக தெரியும், எனக்கு பிஸ்னஸ் தெரியாது ஆனால் தேவ சித்தம் தெரியும், தேவன் நடத்துவார்னு தெரியும், தேவன் பேசுவார்னு தெரியும். வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும்போது வழி இதுவே இதில் நட என்ற சத்தம் காதுகளின் பின்னாலே கேட்கணும். அப்போ ஏன் கர்த்தரத்தில் விசாரித்தான், அவனுக்கு சண்டை போட தெரியாதா? கோலியாத்தை கொல்லலையா? தனியாக போய் 200 பெலிஸ்தியரை கொண்டு அந்த நுனித்தோலை வெட்டிட்டு வந்தவன் தானே, அவனுக்கு தெரியாதா? அவன் வனாந்தரத்தில் சுற்றி திரியும் போது எத்தனை யுத்தத்தை நடத்தியிருக்கிறான், கொரில்லா யுத்தம்னாலும் யுத்தத்துக்கு போயிருக்கிறானே, அவன் கூட ஒரு 600 பேர் உண்டு. ஏன் கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே போகலாமா போகக்கூடாது, அவனுக்கு புத்தி கிடையாது. சிலர் சொல்கிறாங்க, நம்ம போயிட்டே இருக்கணும், ஆண்டவர் பின்னாலேயே வருவார், கூஜா தூக்கிட்டு வருவார், நீ போயிட்டே இரு,
நம்ம போயிட்டே இருக்கணும், நம்ம சேரதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பின்னாலேயே வருவார் வருவார் வருவார், தலையில் ஒன்று தட்டுவார் வந்து. ஆண்டவர் முன்னால் போகணும், நீ பின்னால் போ. இவர் செஞ்சுக்கிட்டே போவார், ஆண்டவர் பின்னால் தா கிருபை தாங்கும் பிரதர், கிருபை தாங்கும். அவளுக்கு கிருபையும் தெரியாது, இறக்கமும் தெரியாது, தேவனுடைய சுபாவமே தெரியாது, அவர் பட்சிக்கிற அக்கினும் தெரியாது. அவ்வளோ இருக்கக்கூடாது. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கப்படுற, ஆண்டவரே போகலாமா போகக்கூடாது, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாது, இதை செய்யலாமா செய்யக்கூடாது, என்னை பேசும் நீ சொன்னால் செய்கிறேன், நான் என்ன கல்லியும் மண்ணியமாக வணங்குறேன், பேசுகிற தெய்வம்னு சொல்கிறோமே பேச மாட்டாரா? அவர் பேசுவார், காதுள்ளவன் கேட்க கிடவேன். நெடுகவையை போய் தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ அவரிடத்தில் விசாரிக்கிறது முதலாவது எதை காட்டுகிறது? ஆண்டவரை நான் சார்ந்திருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. அவரிடத்தில் விசாரிக்கிறது இரண்டாவதாக எதை காட்டுகிறது? ஒரு டைரக்ஷன், இப்போ என்ன செய்யலாம். சங்கீதம் 16 இருக்குது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஏன்? ராக்காலங்களில் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். சுந்தரி அவருக்காக சொல்லுவார், எல்லாரும் பருத்தி பயிரிட வேண்டிய ஒரு காலத்தில் ஒரு விசுவாசி, ஒரு விசுவாச விவசாயி, விசுவாசி விவசாயி, அவன் ஜெபிக்கும்போது ஆண்டவர் வேர்க்கடலை பயிரிடும்படியாக சொன்னார். அது வேர்க்கடலைக்கு மாற்றான காலம். எல்லாரும் பருத்தி பயிரிடும்போது இவன் வேர்க்கடலை பயிரிட்டான். எல்லாரும் பைத்தியக்காரா, இது வேர்க்கடலை பயிரிடுகிற காலம் அல்ல, வேர்க்கடலெல்லாம் வளராது, இது பருத்தி பயிரிடுகிற காலம், பைத்தியக்காரத்தனமாய் செய்கிறாயே என்றார். எனக்கு மூளை இல்லையா அறிவில்லையா என்றெல்லாம் கேட்டிருப்பார். அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பதில், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். திடீரென்று எதிர்பாராத விதமாக தட்ப வெப்ப நிலை மாறியது. அது பருத்தி பயிரிடுகிற காலத்துக்கு விரோதமாக வேர்க்கடலை பயிரிடுகிற காலத்தில் இருக்க வேண்டிய தட்பநிலை உருவாகியது. பருத்தி பயிரிட்டவர்களெல்லாம் பெரிய நஷ்டத்தை அடைந்தார்கள். வேர்க்கடலை பயிரிட்ட இவன் அமோக விளைச்சலை பெற்றான், பெரிய கோடீஸ்வரனானான் என்று அந்த கதை சொல்லுகிறது. அப்போ எனக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அவர் சொன்னார், குழந்தை பிறந்த 8 ஆகுது, 100 வயசில் பிறந்த குழந்தை, பச்சை குழந்தை. அன்றைக்கு நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்றால் ஒரு கல்லை எடுத்து கரு கரு கருன்னு அறுக்கணும். பிள்ளை பிறந்து 8 ஆச்சு, பிள்ளை செத்துப்போனால் என்ன பண்ணுறது? 100 வயதில் பிறந்த குழந்தை கேட்குறாங்க, ஏன்பா ஆபிரகாம் ஏன் இப்படி செய்கிற? கர்த்தர் சொன்னார். பேதுரு, இதெல்லாம் மீன் பிடிக்கிற நேரம், ஏன் ஆழத்தில் போய் வலையை போடுற? கர்த்தர் சொன்னார். மரியாதை ஒரு கன்னிகை எப்படி கற்பவதி ஆக முடியும்? இதை போய் நீ நம்புறிய? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். சேனை பின்னால் எகிப்து சேனை துரத்திட்டு வருது, முன்னால் பெரிய செங்கடல், கோலை நீட்டினா என்ன ஆகும்? பைத்தியாரத்தனமாக இருக்கு, வந்து மாட்டிக்கிட்டோமே. கர்த்தர் சொன்னார், ஒரு டைரக்ஷன், கோலை நீட்டு, கால்களை வைத்து அந்த தண்ணி எடுத்து ஊற்று, அந்த கழுதி அவுத்துட்டு வா. அப்போ கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது ரெண்டு காரியங்கள், ஒன்று நாம் கர்த்தரை சார்ந்திருப்பதை வெளிப்படுத்துகிறது, இன்னொன்று நமக்கு ஒரு டைரக்ஷன், ஒரு திசை, ஒரு வழிகாட்டுதல், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். மூன்றாவது உள்ள ஒரு குறிப்பை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, வாசியங்கள் 25 வசனம், 2 Samuel 5:25. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து, ரிசைன்ட், ஒப்பு கொடுத்தான். ரிசைன் என்ற சொல்லினுடைய பொருள்
resign to self will, resign from self will, resign to God's will. என்னுடைய சுய சித்தம் அல்ல, தேவ சித்தம். ஒரு நாள் எதிர்த்து போனா போறேன், ஒரு நாள் நீ முசுக்கட்டை செடியில் காத்துருன்னா காத்திருக்கிறேன், மலையோட பேசுனா பேசுறேன், மலையை அடினா அடிக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன். போன முறை நான் எதிர்த்து, இப்ப கர்த்தர் சொல்லுகிறார் நீ பதுங்கிரு என்கிறார், சரி பதுங்கி இருக்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது. முசுக்கட்டு செடியில் இறையும் ஓசையை கேட்குறான், ஏதோ காத்தடிக்கிற மாதிரி உசு உசுன்னு சத்தம் வருது. இவன் நம்புறான் கர்த்தர் நமக்கு முன்னாலே போயிருக்கிறார், கர்த்தர் நமக்கு முன்னாலே போயிருக்கிறார் என்று அவன் அறிந்து கொள்ளுகிறான். அறிந்து கொண்டு உடனே அவன் போய் வெட்டுறான், வெட்டிட்டு சொல்றான் கர்த்தர் அவர்களை உடைத்தார், கர்த்தர் அவர்களை சிதறி ஓடி பண்ணினார். இவன் வெட்டினாலும் ஜெயம் கர்த்தராலே வந்தது என்று அவன் அறிந்திருக்கான். ஏனென்றால் அவன் ஏற்கனவே படித்த ஒரு பாடம் உண்டு, அவன் ஏற்கனவே படித்த ஒரு பாடம் உண்டு. ஏலா பள்ளத்தாக்கிலே கோலியாத்துக்கு விரோதமாக போகிறான் பெரிய ராட்சதன், அந்த கூழாங்கல்லை கவுண்டில் வைத்து குறிபார்த்து எரிகிறான், கல் கோலியாத்துடைய நெற்றியிலே பதுகிறது. எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது, இயற்கைக்கு மாறான ஒரு சம்பவம் நடக்கிறது. கல் சரியாக நெற்றியிலே பதிகிறது. இப்போது கோலியாத் மல்லாங்க விழுந்திருக்க வேண்டும், கோலியாத் மல்லாங்க விழுந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக, இயற்கை விதிக்கு மாறாக, நெற்றியிலே அடிபட்ட கோலியாத் முகங்குப்புற விழுகிறான். தாவியதுக்கு இது ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கும், நெற்றியில் அடிபட்ட கோலியாத்து மல்லாங்கு தானே விழுந்திருக்க வேண்டும், ஏன் முகங்குப்புற விழுந்து விடுகிறான்? அன்றைக்கு தாவீது ஒரு பாடம் படித்தான், என் கல்லடிபட்டதினாலே அவன் விழவில்லை, அவனை பின்னாலிருந்து தேவன் அடித்திருக்கிறார். தேவன் பிடரியில் அடித்த அடியாக அவன் முன்குப்புற முகங்குப்புற விழுகிறான். என் கல் பட்டதினாலே அவன் விழவில்லை, அடித்தது தேவன் என்று அன்றைக்கு படித்த பாடம். இன்றைக்கு அவர்களெல்லாம் வெட்டினாலும் தாவீது சொல்லுகிறான் கர்த்தர் அவர்களை மடங்கடித்தார், கர்த்தர் அவர்களை உடைத்து ஓட பண்ணினார். நான் வெட்டினேன் என்று சொல்ல அவனுக்கு தெரியும், நான் வெட்டலை, அவர் தான் எனக்கு முன்பாக போனார். நான் பட்டயத்தை வீசினாலும் வெட்டியது அவர், ஏனென்றால் அவரே சார்ந்து வந்தான், அவர் சொன்னபடி செய்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ராட்சதின் பள்ளத்தாக்கு ஆண்டவர் உடைப்பாக, அவனுடைய சத்துருக்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஆண்டவர்களை ஓட பண்ணினார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிற, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு கூட பேசியிருக்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் கழுகுகளைப் போல சட்டுகள் அடித்து எழும்புவார். உங்களுக்கு விரோதமாக பெரிய பர்வதம் ராட்சதர்கள் அரும்பி வந்திருக்க, கொஞ்சம் உட்கார். அமெரிக்க நம்பிக்கையுமே உங்களுடைய பலன், கொஞ்சம் கர்த்தரிடத்தில் விசாரியுங்க, கர்த்தர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள். ரஃபீம் பள்ளத்தாக்கு, ரஃபீம் பள்ளத்தாக்கு, பிரியமானவர்களே, பாகால் பராசிமாக மாறிவிடும். அதனால்தான் பின்னாலே உள்ள ஒரு ஜப குறிப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். அதற்கு முன்பாக தேறினவர்களுக்காக, வேதத்தை கற்றறிந்து கொள்ள வேண்டியவர்களுக்காக ஒரு சிறு குறிப்பை சொல்லி முடிக்க. ரஃபா என்று சொன்னால் ராட்சதன் என்ற பொருள், ரஃபாயீம் என்று சொன்னால் ராட்சதர்கள், ராட்சத புத்திரர்கள், சன்ஸ் ஆஃப் ரஃபா, சில்ட்ரன் ஆஃப் ரஃபா, ராட்சத புத்திரர்கள், ராட்சதர்கள் என்று அர்த்தம். எபிரேய மொழியிலே அதே ரஃபா என்ற சொல் வேறொரு பொருளையும் உடையதாக இருக்கு.
இடத்துக்கு தக்க பொருள் மாறுகிறது. ரஃபா என்ற சொல் ராட்சதர்களையும் குறிக்கிறது. எபிரேய மொழியில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு சொல் இரு பொருள். அதே ரஃபா என்ற சொல் ஆவி, பவர்லெஸ், பலவீனம், நிழல், காற்று, பேனா, அதுக்கெல்லாம் பேரும் ரஃபா. ஒரு சொல் இரு பொருள். ரஃபா என்றால் ஒரு பொருள் ராட்சதர், ரஃபா என்றால் ஒரு பொருள் பவர்லெஸ், பலனற்ற, கோஸ்ட், காற்று, செத்த. இந்த ரெண்டு பொருளையும் பார்க்கும்போது ஒரு உண்மையை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ரஃபா ரஃபா, சவுலுக்கும் மற்ற இஸ்ரவேலர்களுக்கும் கோலியாத்து ரஃபா, தாவீதுக்கும் கோலியாத்து ரஃபா. சவுலுக்கும் மற்ற இஸ்ரவேலர்களுக்கும் கோலியாத்து ரஃபா, சவுலுக்கு மற்ற இஸ்ரவேலர்களுக்கும் கோலியாத்து ராட்சதன். அதே கோலியாத்து தாவீதுக்கு ஒரு செத்த நாய். ரெண்டு ரஃபா தான், இவனும் ரஃபாங்க அவனும் ரஃபாங்கிறான். அவனுக்கு ரஃபானா ராட்சத, தாவீதுக்கு ரஃபானா பலனற்றவன், வெறும் நிழல், மரண நிழல், ஷேடோ. கோலியாத்து வெறும் ஷேடோ, வெறும் நிழல் தான். சிங்கத்தின் நிழல் கடிக்காது, பட்டயத்தின் நிழல் குத்தாது, அவன் ஒரு நிழல். இந்த ரஃபா என்ற சொல்லுடைய அந்த வளம் ரொம்ப அழகாக இருக்கு. தாவீதுக்கு கோலியாத்து ஒரு நிழல், கோலியாத்து ஒரு பலனற்றவன், கோலியாத்து வெறும் ஆவி, கோலியாத்து வெறும் பேணம். அதே கோலியாத்து சவுலுக்கு ராட்சதன். நம்ம தாவீதா சவுலா என்பது தான். பிரியமானவர்களே, அந்த ரஃபா ராட்சதனா, அந்த ரஃபா பேணமா அப்படிங்கிறது சொல்லல, நம்முடைய பார்வையில் இருக்குது. பிரியமான ஒரு ஜபக்குறிப்பை உங்களுக்கு தருகிறேன். ஏசாயா 28:21 வசன வாசியுங்கள். கர்த்தர் தமது கிரியை ஆகிய அபூர்வமான கிரியை செய்யவும். எல்லார் எல்லார் கவனிங்க, நம்ம ஜபிக்க போகிறோம். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கேளுங்க, எளிமை நில்ந்து கேளுங்களே. எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நில்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, திரும்ப வாசிங்க. கர்த்தர் தமது கிரியை ஆகிய அபூர்வமான கிரியை செய்யவும். எல்லாரும் உங்கள் இடது கையை நெஞ்சில் வைத்து வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிரியை ஆகிய அபூர்வமான கிரியை செய்ய ஆண்டவர். உம்முடைய அபூர்வமான கிரியை சாதாரண கிரியை அல்ல. இன்றைக்கு இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க, இந்த தீய பழக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க, எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்க ஆண்டவரே. சாதாரண கிரியல் ஜெபிக்க விரும்புகிறவங்கெல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. வேணால் ரெண்டு கரத்தையும் உயர்த்தி ஜெபிக்க தோணுமானா கூட ரெண்டு கரத்தையும் உயர்த்தி ஜெபிங்க. கையை கூப்பி ஜெபிக்க தோணுமானா, எனக்கு இந்த பரீட்சையில் எப்படியாவது வெற்றி வேணும், எனக்கு எப்படியாவது இந்த தொழிலில் வெற்றி வேணும். ஒரு அபூர்வமான கிரியை, அபூர்வமான கிரியை. திரும்ப வாசிங்க தம்பி. கர்த்தர் தமது கிரியை ஆகிய அபூர்வமான கிரியை. கர்த்தர் தமது கிரியை ஆகிய அபூர்வமான கிரியை செய்யவும். தமது வேலை ஆகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும். தமது வேலை ஆகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றும். கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, உமது வேலை ஆகிய அபூர்வமான வேலையா? சாதாரண வேலை, அபூர்வமான வேலை, அபூர்வமான வேலை, ஸ்ட்ரேஞ்ச் ஒர்க். எல்லோரும் கேளுங்க, வாயத்தை இவ்வளோதான் ஜபமா. ஆண்டவரே, உம்முடைய அபூர்வமான வேலை, உம்முடைய அபூர்வமான கிரியை. இப்போ செய்தால் தான் உண்டு, அப்படின்னா தான் இந்த வழி திறக்கும். இப்போ ஏதோ ஒரு மிராக்கள் நடக்கணும். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா திரும்ப ஒரு தடவை நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக திரும்ப ஒரு தடவை வாசிங்க கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை இந்த வசனத்தை இன்னைக்கு அப்படியே எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு உமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்ய உமது வேலையாகிய அபூர்வமான வேலையை செய்யவும் அவர் பெராசி மலையிலே எழுந்தது போல ஆண்டவரே அன்றைக்கு தாவீதுக்கு விரோதமா பெலிஸ்தியர் வரும்போது அந்த பெராசி மலையிலே எழும்பினீர் ஐயா அந்த ராட்சத பள்ளத்தாக்கில் அவங்களெல்லாம் ஆண்டவரே துண்டக்கானும் துணியக்கானும் ஓட பண்ணினீரே தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அவங்கெல்லாம் ஓடி போனாங்களே அன்றைக்கு அந்த பெராசி மலையில எழும்பினது போல வாசியுங்கள் எழும்பினது போல எழும்பி எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கண்டது போல் கோபம் கொள்வார் ஆண்டவரே என் எல்லாரும் கேளுங்க அன்றைக்கு பெராசின் பள்ளத்தாக்கில் எழும்பினது போல எழும்பையா தாவீதுக்காக எழும்பினீரே மலை போல வந்தது பனி போல கரைந்து போனது ஐயா மலை போல வந்தது பனி போல கரைந்து போனது அந்த ராட்சதர்கள் எல்லாம் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல உடைந்து ஓடி போக பண்ணினீரே ஒரு வழி திறந்தீரே உம்முடைய கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யும்படி உம்முடைய வேலையாகிய அபூர்வமான வேலையை செய்யும்படி பெராசிமில் எழும்பினது போல எழுந்தரணும் பெராசிமில் எழும்பினது போல எழுந்தரணும் கேளுங்க கர்த்தரை பார்த்து பெராசிமில் எழுமினது போல எழுந்தரன் எல்லார் எல்லார் ஆவியில நிறைந்து கேளுங்க ஆண்டவரே என்னுடைய ரஃபாயிமை பெராசிமாக மாற்றும் என்னுடைய ரஃபாயிமை பெராசிமாக மாற்றும் ஆண்டவரே தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் உடைந்து போகட்டையா மலை போல நினைச்சேன் பயந்து அதை நினைச்சு நினைச்சு இரவெல்லாம் பயந்து கொண்டிருந்தேன் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ எப்படி எழும்புவாங்களோ எப்படி சண்டை வருமோ எப்படி பிரச்சனை வருமோ எப்படி சமாளிக்க போறேன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் இரவெல்லாம் பயமா இருந்தது ஐயோ என்ன ஆகுமோ திக்கு 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 திக்குன்னு இருந்தது இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார் அது உடைந்து ஓடுகிற தண்ணியை போல ஆண்டவர் உடைந்து போக பண்ணுகிறார் அது ஒன்னும் இல்லாம கொட்டி போக போகுது ஓ கர்த்தர் எழுந்தருள்வா அவருடைய அபூர்வமான வேலையை செய்யும்படிக்கு அவருடைய அபூர்வமான கிரியையை செய்யும்படிக்கு பெராசி மேல் எழும்பினது போல கர்த்தர் கர்மேல எழுந்தருள்வா தம்பி உங்க வீட்டுல கர்த்தர் எழுந்தருள்வா உன் ஊழியத்துல எழுந்தருள்வா உன் தொழிலில் கர்த்தர் எழுந்தருள்வா சத்துரு சிதறண்டு போவான் தண்ணீர் உடைந்து போகிறது போல உடைந்து போகும் ஊர் அதீன மாறபா ஊர மான மாறபா ஊர மான வாழ்க்கையில கர்த்தர் பெராசிமை கட்டளை இடுகிறா உன் வாழ்க்கையில கர்த்தர் பெராசிமை கட்டளை இடுகிறா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எல்லாரும் எல்லாரும் ஆவிக்குள்ளாக நிரம்புங்க எல்லாரும் ஆவிக்குள்ளாக நிரம்புங்க ஹல்லேலூயா கர்த்தர் எழுந்தருள்வார் கர்த்தர் எழுந்தருள்வார் கர்த்தர் எழுந்தருள்வார் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார் மரணர்களின் பள்ளத்தாக்கு ராட்சதரின் பள்ளத்தாக்கு தரிசான பள்ளத்தாக்கு ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ் சங்கார பள்ளத்தாக்கு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஐயா ஐயா மலையிலெல்லாம் ஜெயிச்சிட்டேன் இந்த பள்ளத்தாக்கில் கோட்டை விட்டுட்டேன் இன்றைக்கு என்னோடு கூட பேசி இருக்கிறேன் என்னோடு கூட பேசி இருக்கிறேன் என்ன பிரச்சனை என்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை உடைந்து ஓடுகிற தண்ணீரை போல கர்த்தர் உடைய பண்ணுவா கர்த்தர் உடைந்து போக பண்ணுவா கர்த்தர் உடைந்து போக பண்ணுவா ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் கட்டளை இடுகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலை போல நீ நினைச்ச காரியம் பனி போல உருகி போயிரு இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் வருகிற நாட்களில் அடுத்த வாரத்தில் நீ சாட்சி சொல்ல போகிறாய் நீ சாட்சி சொல்ல போகிறாய் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா நினைச்சு இது எப்படி ஆகும் மகளுக்கு எப்படி திருமணம் ஆகும் இந்த பிரச்சனை எப்படி தீரும் எப்படி இந்த வழி திறக்கும் இது பெரிய பிரச்சனையா நினைச்சேன் ஒன்றும் இல்லை தண்ணி போல ஓடிடுச்சு தண்ணி போல ஓடிச்சு நீ சாட்சி சொல்ல போகிறாய் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி உன்னுடைய ரஃபாயிம் பாகால் பராசிமாக மாறுகிறது உன்னுடைய ராட்சதர் பள்ளத்தாக்கு ஆண்டவர் உடைப்பாக மாறுகிறது கர்த்தர் உடைக்கிறார் கர்த்தர் பிரேக் துருவை கட்டளையிடுகிறார் கர்த்தர் உடைக்கிறார் தடையை உடைக்கிறார் எரிய கோட்டையை உடைக்கிறார் கர்த்தர் உடைக்கிறார் அந்த பகையை உடைக்கிறார் அந்த பகையை உடைக்கிறார்
அந்த பகையை உடைக்கிறார். அந்த மனுஷனுடைய கடின இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறார், கல்லான இருதயத்தை உடைக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாரியுடைய இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறார். முடியாது என்று நினைத்த காரியம் பாகால் பராக் உடைந்து ஓடுகிற தண்ணியை போல மாறுது. ஜீசஸ், 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 ஹல்லேலூயா. அந்த பகை, அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பகை ரொம்ப கட்டியா இருக்கு, கடினமா இருக்கு, கடினமா இருக்கு, நினைத்தாலே கஷ்டப்பா இருக்கு. கர்த்தர் அதை உடைய பண்ணுகிறார், உடைய பண்ணுகிறார். அந்த பகையை கர்த்தர் உடைய பண்ணுகிறார். அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற பகையை கர்த்தர் உடைய பண்ணுகிறார். அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பகையை கர்த்தர் உடைய பண்ணுகிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஒரு வழி உண்டாகிறது. ஆண்டவரே, உம்முடைய கிரியாகிய அபூர்வமான கிரியை செய்யும், உம்முடைய வேலையாகிய அபூர்வமான வேலையை செய்யும். பராசிமில்லை, நீர் எழும்பினது போல என் வாழ்க்கையிலே எழும்பிடணும், என் குடும்பத்தில் எழும்பிடணும், என் தொழிலிலே ஊழியத்தில் எழும்பிடணும். ஆமென், ஆமென்.